శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదా హృది జ్ఞానానందమయం దేవం నిర్మలస్ఫటికాకృతిం ఆధారం సర్వవిద్యానాం హయగ్రీవం ఉపాస్మహే రామానుజతయా పాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసంహారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజయుగ్మరుగ్న వ్యామోహతరాణి తినాయ మేనే అస్మద్గురోర్భగవతో సదయేక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే యత్పదాంభోరుగధ్యాన విధ్వస్తాశేషకల్మషః వస్తుతాముపయాతోహం యాముమేయం నమామితం. సిక్స్త్ 11వ శ్లోకం. శుచౌ దేశే ప్రతిష్టాప్య స్థిరం ఆసనమాత్మనః నాత్యుచ్ఛ్రితం నాతినీచం శైలాజిన కుశోత్తరం. తత్రైకాగ్రం మనః కృత్వా యత చిత్తేంద్రియ క్రియః ఉపవిశ్యాసనే యుంజ్యాత్. యోగం ఆత్మవిశుద్ధయే సమం కాయ శిరో గ్రీవం హారయన్నచలం స్థిరః. సంప్రేక్ష్య నాసికాగ్రం త్వం స్వం సంప్రేక్ష్య నాసికాగ్రం స్వం సంప్రేక్ష్య నాసికాగ్రం స్వం దిశశ్చానవలోకయన్ ప్రశాంతాత్మా విగతభీః బ్రహ్మచారి వ్రతే స్థితః. మనః సంయమ్య మచ్చిత్తో యుక్త ఆసీత మత్పరః. యుంజన్నేవం సదాత్మానం యోగీ నియతమానసః. శాంతిం నిర్వాణ పరమాం మత్సంస్థామధిగచ్చతి నాత్యశ్నతస్తు యోగోస్తి అతి అశ్నతస్తు నాత్యశ్నతస్తు యోగోస్తి నాత్యశ్నతస్తు యోగోస్తి. నాత్యశ్నతస్తు యోగోస్తి నచై యోగ
ಚೈಕಾಂತಂ ಮನಶ್ನತಃ ನಚಾತಿ ಸ್ವಪ್ನಶೀಲಸ್ಯ ಜಾಗ್ರತೋ ನೈವ ಚಾರ್ಜುನ ಯುಕ್ತಾಹಾರ ವಿಹಾರಸ್ಯ ಯುಕ್ತ ಚೇಷ್ಟಸ್ಯ ಕರ್ಮಸು ಯುಕ್ತ ಸ್ವಪ್ನಾವಬೋಧಸ್ಯ ಯೋಗೋ ಭವತಿ ದುಃಖಃ ಯದಾ ವಿನಿಯತಂ ಚಿತ್ತಂ ಆತ್ಮನ್ಯೇವಾವತಿಷ್ಠತೆ ನಿಸ್ಪೃಹ ಸರ್ವಕಾಮೇಭ್ಯೋ ಯುಕ್ತ ಇತ್ಯುಚ್ಯತೆ ತದಾ ಯಥಾ ದೀಪೋ ನಿವಾತಸ್ಥೋ ನೇಂಗತೆ ಸೋಪಮಾ ಸ್ಮೃತಾ ಯೋಗಿನೋ ಯತ ಚಿತ್ತಸ್ಯ ಯುಂಜತೋ ಯೋಗಮಾತ್ಮನಃ ಯತ್ರೋ ಪರಮತೇ ಚಿತ್ತಂ ನಿರುದ್ಧಂ ಯೋಗ ಸೇವಯಾ ಯತ್ರ ಚೈವಾತ್ಮನಾತ್ಮಾನಂ ಪಶ್ಯನ್ನಾತ್ಮನಿ ತುಷ್ಯತಿ ಆರಾವ್ ಚಾಪ್ಟರ್ ಆರಂಭಿಕ ಬರೋ ಷಷ್ಠೋಧ್ಯಾಯ ಎದಕ್ಕಾಗ ಶಾಸ್ತ್ರ ವಾಸಿಕನು ಎದಕ್ಕಾಗ ಪರಿಶ್ರಮ ಪಡನು ಎದಕ್ಕಾಗ ನಮ್ಮ ಲೆಕ್ಚರ್ನ ಅಟೆಂಡ್ ಮಾಡೋಣ ಗೀತೆ ಎಲ್ಲ ವಾಸಿಕನು என்ன பிரயோஜனம் இந்த சாஸ்திரங்கள்லாம் வாசிக்கிறதுனாலன்னு பார்த்தோம்னா அகங்கார மமக்காரங்களை ஒழிக்கிறது. இப்போ அகங்கார மமக்காரங்களை ஒழிக்கிறதுன்னு சொன்னால் முதல்ல அகங்காரம்னா என்னன்னு தெரியணும், மமக்காரம்னா என்னன்னு தெரியணும். ஏன்னா நமக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு தலைமுறையாகவே இல்லை அதுக்கு மேலேயும் சாஸ்திரோக்தமான ஒரு ஜீவனத்திலேயே நம்ம விலகி வந்துட்டோம். விலகி வந்து இன்றைக்கி என்னமோ காரியம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் பாதி டேர்ம்ஸ் நமக்கே என்னன்னு தெரியறதில்ல. இங்கிலீஷ் இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அகங்காரம்னா ஈகோ, அகங்காரம்னா ப்ரைடு அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கோம். அப்படி நினச்சிட்டு இருந்தால் கண்டிப்பாக அது விட வேண்டியது தான். அப்படி நினச்சிட்டு இருந்தால் வச்சு கண்டிப்பாக அது விட வேண்டியது தான். ஈகோன்றது விட வேண்டிய ஒரு விஷயம். ஈகோன்னு என்னன்னு கேட்டால் ஈகோன்றது நம்மளை பற்றி நாமளே அதிகமாக நினச்சிக்கிறது, அதுதான் ஈகோ. நம்மளை பற்றி நாமே அதிகமாக நினச்சிக்கிறது அதுதான் ஈகோன்றது. இப்போ அகங்காரம்னா ஈகோ தான் எழுதுறான்னா, அகங்காரன்றது அகம் அகம்னு பிரதீதி, நான் இருக்கேன்ற ஒரு எண்ணம், அதுதான் சாஸ்திரத்தை சொல்லக்கூடிய அகங்காரம். இல்லை அஜ்ஞானத்தை விளைவிக்கக்கூடியது இந்த சரீரத்தை பார்த்து நான் நினச்சிக்கிறதும் அகங்காரம்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அகங்கார மமக்காரங்கள் போகிறது தான் இவ்வளவு இந்த ஞானத்தினுடைய பயனே அதுதான். இந்த அகங்கார மமக்காரங்கள் போகிறது தான் சொன்னால் இப்போ நான்ற எண்ணமே இருக்கக்கூடாதா?
அதுதான் போகணுமான்னு கேட்டால் அந்த எண்ணம் எப்பயும் போகாது. ஏன்னா ஆஸ் லாங் ஆஸ் த ஆத்மா எக்ஸிஸ்ட் நான்ன்ற எண்ணம் இருந்துதான் இருக்கும். அது ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணம் மட்டும் ஆயிடுறது. பட் நான் மட்டும்தான் இருக்கேன், எனக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறது தான் ப்ராப்ளம் இருக்கு. இதில் தான் சம்பிரதாய வேதமும் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா தேசிக சம்பிரதாய பிரகாரம் இந்த நான்ன்ற எண்ணத்தை விட்டுற முடியாது. ஏன்னா இப்போ சாஸ்திரமானது இப்போ எனக்கு அகங்காரமே இல்லை மட்டும் சொல்ல வச்சுக்கோ இந்த இந்த அர்த்தத்தில். அப்படின்னா ஹி டசன்ட் திங்க் ஹிம்செல்ஃப் டு எக்ஸிஸ்ட் இண்டிபெண்டன்ட்லி. இப்போ சாஸ்திரமான ஒருத்தரை பார்த்து ஒரு காரியத்தை விதிக்கிறது, இதை நீ பண்ணு இதை நீ பண்ணுன்னு சொல்லச்சு. யாரை பார்த்து சொல்ல முடியும்னா எவன் ஒருத்தனுக்கு தான் இருக்கேன் தான் இதை பண்ணணுன்ற எண்ணம் இருக்கோ கர்த்தத்துவம் இருக்கோ அவனை பார்த்தா சாஸ்திரம் வந்து விதிக்க முடியுது பண்ணுன்ட்டு இல்லையா. அப்படி அந்த பாவமே கூடாது, அது கூட கூடாது, கர்த்தத்துவம் கிடையாதுன்னு சொல்லிட்டா வச்சுக்கோங்க. அப்போ சாஸ்திரம் முழுவதும் சொன்னதெல்லாம் வீணா படுன்றது இவருடைய ஒரு வாதம். இதெல்லாம் சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய மைனர் டிஃபரன்சஸ் அப்போ இன்னொரு சம்பிரதாயம் ஆவான்னு சொல்லாம் கேட்டால் அந்த பாவம் கூட கூடாது. பாரதந்திரம்னு சொல்கிற பாரதந்திரம்னு சொல்லச்சு அப்படியே எம்பெருமானுக்கு அத்தியந்த சேஷ பூத்தனாக இருக்கிறதுன்னு எப்படின்னு கேட்டால் நான்ன்ற எண்ணம் கூட அங்கே இருக்கக்கூடாது, அது கூட ஒட்டணும்னு சொல்கிறார். அது சுவாமிக்கு அது திருவுள்ளம் இல்லை அப்படி நினைக்க முடியாது. நம்ம நினச்சா சாஸ்திரமானது இவ்வளோ விதிச்சிருக்கேன் இந்த விதிகள்லாம் வீணாக போயிடும். இது எம்பெருமானுடைய ஆக்யா தானே, ஸ்ருதி ஸ்மிருதி மமை வாக்யான் அவரே சொல்லியிருக்கார். அவரே ஆக்யை கல்பிச்சுட்டு உனக்கு சொரூபத்தில் நீ வந்து நான்ற எண்ணம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னா அப்புறமா அவ்வளோ வச்சது வேஸ்டாகப்படும். அதனால சுவாமியுடைய ஆர்குமெண்ட் என்ன கேட்டால் கர்த்தத்வம் ஏஜென்சின்னு ஜீவாத்மாவுக்கு உண்டு, ஆனால் சம்சார திசையில் என்ன ஆகுதுன்னு கேட்டால் சரீரத்தோடு சேர்ந்து கலந்த எண்ணம் இருக்கிறதுனால அப்போ இங்கே இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் இந்த சரீரம் மூலமாக பண்ணுறதுனால இங்கே வந்த கர்த்தத்வமானது இட் இஸ் ஹெவிலி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த த்ரீ குணாஸ். வேற மோட்ச தசையில் அங்கே கர்த்தத்துவமானது வில் நாட் பி இன்ஃப்ளூயன்ஸ்டு த்ரீ குணாஸ். ஏன்னா அங்கேயும் கைங்கரியம் சொல்லியிருக்கோம், கைங்கரியம் சொல்லியாச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ கர்த்தத்துவம் இல்லாமல் கைங்கரியம் கிடையாது. நான் பெருமாளுக்கு இந்த கைங்கரியம் பண்ணுறேன்னு சொல்கிறா வச்சுக்கோங்களேன், அப்போ நான் கர்த்தான எண்ணம் இல்லாமல் எப்படி கைங்கரியம் பண்ண முடியும்? அப்போ உட்காந்து பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான். இப்போ அதனால தான் அவன் அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறா. என்னன்னு கேட்டால் அங்கே ஜீவன் வந்து போக்கியமாக இருக்கான் பெருமானுக்கு, அவனுக்கு போகத்தில் ஷேர் கிடையாதுன்னு சொல்கிறான். இதெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள், மேலே நம்ம வாசிக்கணும். டு டிஸ்கிரிமினேட் இஸ் நாட் அவர் வியூ, பட் நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்தந்த சம்பிரதாயத்தில் வந்தவன் அந்தந்த சம்பிரதாயம் என்ன சொல்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ தேசிக சம்பிரதாயத்தில் ஜீவாத்மா அங்கே போனாலும் அவன் எம்பெருமான் அனுபவிக்கிறான்னு சொல்லிச்சு, கர்த்தத்துவம் இல்லாமல் அனுபவம் கிடையாது. இப்போ சாங்கியம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால் கர்த்தத்துவம் ஜீவாத்மா கிடையாது, ஆனால் அனுபவத்தில் அவனுக்கு பங்கு இருக்குன்னு சொல்கிறது. சரீரம் மூலமாக அதுவும் அவனுக்கு உண்டுன்னு வேணா நினச்சிட்டு இருக்கானோ, நான் சுக்கி அகம் சுக்கி அகம் துக்கின்னு நினச்சிட்டு இருக்கான். அப்போ அது ஒத்துக்க முடியாது. ஏன்னா கர்த்தத்துவம் இல்லாமல் போக்திருத்தத்தை ஒத்துக்க முடியாது. போக்தான்னு சொன்னால் கண்டிப்பாக கர்த்தாவாக இருக்கணும். இன்னொருத்தருக்கு பண்ண வச்சுட்டு அதை என்ஜாய் பண்ணுறதுன்றது அது அடாவடியாக போயிடும் அப்புறமா. அதனால் கர்த்தா போக்தா, போக்தான்னு சொன்னால் கண்டிப்பாக கர்த்தா. அது எம்பெருமானுக்கு வச்சுக்கலாமே, இல்லை அவள் இன்னொருத்தர் கர்த்தத்தை ஒத்துக்கிறேன் எனக்கு ஒத்துக்கலன்னு சொல்கிறா. நம்ம அந்த டிஸ்கஷனுக்கு போக வேண்டாம், இங்கே டிஸ்கஷனை திருப்பி கொண்டு வரேன். ஆக மொத்தம் அகங்கார மமகாரங்களை விடுறது தான் வந்து நம்மளுடைய இந்த சாஸ்திர அத்தியனத்தோட பிரயோஜனமே. அது எப்படி வேணால் விடலாம், எம்பெருமான் தான் எல்லாம் நினச்சிக்கலாம், இல்லை தாசனாக நினச்சிக்கலாம், அந்த சம்பிரதாயத்தை வந்து வேதத்துக்குள்ளே போக வேண்டாம். ஆனால் அகங்கார மமகாரங்களை விடுறது தான் நமக்கு பிரயோஜனம். ஏன்னா அதை விட்டால் தான் வச்சுக்கோ மோட்சத்தில் மோட்சமானது கிடைக்கும்னு சொல்கிறோம். ஆனால் பிரபத்தின்னு ஒன்று கொண்டு வந்துட்டா, பிரபத்தின்னு கொண்டு வந்ததுனால இதை எதுவும் எதிர்பார்க்கறதே இல்லை. நேராக ஆச்சரியம் பார்க்குறோம் பிரபத்தி பண்ணிடுறா, அவ்வளோதான் ஆச்சு. அதை பார்த்து அப்புறமும் சிந்தனம் பண்ணுறதில்ல, முன்னாடி சிந்தனம் பண்ணுறதில்லன்னு இருக்குது. பட் இது எப்படி கன்சியூவ் பண்ணி வச்சுருக்கா ஆச்சாரியாலன்னு கேட்டால், ஞானத்தை அடைஞ்சு குருவை முதல்ல அப்ரோச் பண்ணி தத்துவஞானத்தை அடைஞ்சு விவேகம் வந்து முமுட்சுவாகி அப்புறமா தான் பிரபத்தி அனுசந்தானம் பண்ணுறதுன்னு அந்த காலத்தில் வச்சுருந்துருக்கா. பட் இந்த காலத்தில் ஆச்சாரியர்களுக்கு கிருபை ஜாஸ்தி, நம்ம அப்படி தான் சொல்லணும், பரம கிருபாலுவாக இருக்கா. அதனால் ஞானம் ஞானத்தில் பின்னாடி பார்த்துக்கலாம், முதல்ல வாங்க வந்த வாழ்க்கை பிரபத்தின்னு பிரபதி பண்ணி வச்சுட்றேன். ஆனால் தப்பு கிடையாது. சரி பிரபத்தி பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் பரிசுரம் பண்ணலாமே, டைம் இருக்கே. பிரபத்தி பண்ணியாச்சுன்னு ஆச்சு, நம்மளை பற்றி கவலைப்படக்கூடாது. நம்மளை பற்றி கவலைப்படுறது டெக்னிக்கலாக எதுவும் இல்லை, கவலைப்படவும் கூடாது. அப்புறம் நம்மகிட்ட இருக்க ஒரே ஃபேக்ட் டைம் தான். அப்போ அந்த டைமை கொண்டு சாஸ்திரங்களை வாசிக்கிறது நம்ம பிரயத்தனப்படலாம், கேட்டுக்கலாம். அப்படி இல்லை வச்சுக்கோ, ரியாலிட்டியில் வேற மாதிரி இருக்கு. கவலை கவலை என்ன தான் இருக்குது, பிரபத்தி பண்ணுறோமோ இல்லையா வேற விஷயம். இருந்தாலும் அதில் பிரயாசப்படணும். எதுக்கு அடியான இதை விஞ்ஞாபனம் பண்ணுறேன்னா, இப்போ
ஒரு சாரி ஸ்டேட்னு கேட்டேன்னா, சம்பிரதாயத்தில் வெளி சின்னங்களை வச்சு சண்டை ஜாஸ்தி ஆகிடுது. வெளி சின்னங்கள்னா திருமணம் எடுக்கிறதோ இல்லை கோவிலுக்கு போகிறதோ விக்கிறதை பார்த்து இப்படி தான் இருக்கே ஒழிய, அது மட்டுமே சம்பிரதாயம் இல்லை, அதற்கு பின்னாடி ஃபிலாசபின்னு ஒன்று இருக்குது. அந்த ஃபிலாசபியை விட்டுட்டு நம்ம இதை மட்டும் பார்த்துருந்தோம் வச்சுக்கோம், அப்போ நமக்கும் இத்தராளுக்கும் வித்தியாசமே இல்லை. நம்ம அந்த ஃபிலாசபிகள் தாட்டை விட்டுட்டு என்ன பண்ணுற, அடிதடியில் இறங்கிடுற இந்த கலை, அந்த கலைன்னு சொல்லிட்டு. அது ஏன்னா அப்போ ஞானம் இல்லாமல் இருக்கு. ஞானம் இப்போ வரும்னு சொன்னோன்னா கலாட்சேபம் பண்ணால் தான் வரும், உபன்யாசம் கேட்கறது, லெக்சர் கேட்கறது, புஸ்தகம் வாசிக்கிறது பண்ணால் தான் வரும். இன்றைக்கி இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்குன்னு கேட்டால் அந்த பக்கம் தான் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஏன்னா ஈஸியாக இருக்குது, ஆஃபீஸ் போயிட்டு வர வந்த உடனே யார் உட்காந்து எல்லாம் கேட்குறது. நேராக கோவிலுக்கு போனோம், சும்மா வச்சோம், புஷ்பம் வாங்கி சேர்த்தோம், சக்தி இருக்கிறவா சுவர்ணஹாரம் வாங்கி சமர்ப்பிக்கிறா, கிரீடம் வாங்கி சமர்ப்பிக்கிறா, இதுலேயே தான் ஜனங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்க ஒழியே. யாருக்கு சமர்ப்பிக்கிறோமோ அவள் என்ன கிரந்தம் எழுதியிருக்கா, என்ன சொல்ல வரா, அதை தெரிஞ்சுக்கிறதுல யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ பார்த்தோம்னா அந்த கிரந்தத்தை எழுதினவாளுக்கு அவள் கிரந்தத்தை ஒருத்த வாசித்தா தான் அவளுக்கு கிடையாது சந்தோஷமாக இருக்க, பரவாயில்ல படிச்சுட்டு வந்திருக்கான். இல்லைனா விரும்ப அவள் கேட்டாரன்னா தங்கத்தை கொண்டு வா, வைரத்தை கொண்டு வான்னு இதை கொண்டு போய் சமர்ப்பிச்சிருந்தா வச்சு, இப்போ திடீர்னு யாரும் மடாதிபதி இல்லைன்னா அடுத்து பிரச்சனை வருது. இப்போ அந்த சொத்து ஏகமாக சேர்ந்து போயிடுறது, உடனே யார் கையாடுறதுன்னு சச்சினா வருது. எதுக்கு இதெல்லாம் இப்போ அஞ்ஞானம் இந்த மாதிரி போயிட்டு, அதுக்காக என்ன ஒரு இன்னும் ஷேர் பண்ண விரும்புகிறேன்னா, நம்மளோட பிரயாசமானது நிறைய இதுலேயும் அதுலேயும் இருக்கணும், அச்ச அனுபவம்லாம் இருக்கணும் இல்லைன்னு சொல்ல வரல, பட் இதுலேயும் கொஞ்சம் இருக்கணும். அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம பண்ண வேண்டிய காரியம் இதுதான். பெருமா வாழ் உமாச்சி நெத்திட்டுக்கோ கோவிலுக்கு போ பெருமாள் இப்படி சொல்கிறத காட்டிலும் அப்படின்னு சொல்லணும் கண்டிப்பாக. அதை காட்டிலும் ஃபிலாசபியில் அவளுக்கு ருச்சி ஏற்படுத்தி இதை படிக்க வச்சு அப்போ தான் இது தழைக்கும், இல்லாட்டி வெறுமை நம்மளே காரணம் தெரியாமல் சண்டை போட்டுருக்கோம். அதுக்காக அதை விஜயாபனம் பண்ணேன். இப்போ இந்த நம்ம இந்த கீதார்த்த சங்கிரகத்தில் 9-10 ஸ்லோகம் பார்க்கலாம், பேஜ் 3 இந்த புக்கில் முதல்ல. ஏன்னா முதலே சொன்னோம் பாஷ்யக்காரர் என்ன பண்ணுறாருன்னா, யாமுனாச்சாரியர் எழுதின கீதார்த்த சங்கிரத்தை வச்சுட்டு தான் அவர் வியாக்கியம் பண்ணியிருக்கார். அந்த பதங்கள்லாம் அங்கங்கே பார்க்கலாம். இப்போ பார்க்க போகிறோம் 6வது அத்தியாயத்தில் இதை தொடங்குற, அங்கேருந்து வாசிக்க, நீங்கள் கீதா சங்கிரம் எடுத்துக்கோ, நான் திருப்பி அங்கே வாசிப்பேன். இதானி ஞான கர்ம யோக சாத்தியாத்மாவலோகன் அங்கே வச்சிருக்கார். அதே பதம் பார்த்தீங்களா 10வது ஸ்லோகத்தில், அங்கே வந்து ஆளவந்தர் உபயோகப்படுத்திருக்கார், யோக சாதனம், யோகாபியாசம், யோக சித்தி, இதே பதங்கள் அங்கே திருப்பி பாஷ்யக்காரர் உபயோகப்படுத்த போகிறார். ஸோ யாமனாச்சாரியர் என்ன கீதா சங்கத்தை சொல்லியிருக்காரோ அதை ஒட்டியே தான் இவர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். தனியாக வியாக்கியானம் பண்ணலை. எப்படி பிரம்மசூத்திரத்தை வியாக்கியானம் பண்ணிச்சு, முன்னாடி பூர்வாச்சாரியர் என்ன பண்ணி வச்சிருக்காரோ அதை தான் நான் வியாக்கியானம் பண்ணேன்னு சொன்னார். அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணியிருக்கார். 9வது பத்தியத்தையும் பார்த்துடலாம், ஞாபகம் இல்லை, இப்போ 5th சாப்டர் ஆரம்பித்து 9வது பத்தியம் பார்க்கலன்னு நினைக்கிறேன் நான், அதையும் பார்த்துடலாம். கர்மயோகஸ் சௌகரியம் ஷைக்ரியம் காசன தத்விதாக பிரம்மஞான பிரகாரஸ்ச பஞ்சமாத்தியாய உச்சதே, பஞ்சமாத்தியாயே உச்சதே. 5வது அத்தியாயத்தில் சொல்லப்படுகிறது எது, கர்மயோகஸ் சௌகரியம், சுகரஹ சௌகரியம். சௌகரியம்னாலே ஈஸின்னு அர்த்தம், எல்லாம் எங்கள் சௌகரியமாக இருக்கா அப்படின்னு கேட்குறோம், நான் சௌகரியமாக இருக்கா, கன்வீனியண்டாக இருக்கான்னு அர்த்தம், கன்வீனியன்ட் தான் சௌகரியம் அர்த்தம். அதோட சௌகரியம் ஷைக்ரியம், சைக்கிரியம்னா சீக்கிரமாக அது நம்ம ரிசல்ட்டை அடைய வச்சிடும். ஞானயோகமானது கடினமான பாதை, டிலேவும் இருக்குது. கர்மயோகமானது எடுத்துக்கிறது ஈஸி, சீக்கிரமாகவும் பலனை கொடுக்கும். காசன தத்விதாக, அதை பற்றின சில விதங்கள், அதோடய எலிமெண்ட்ஸ்லாம் அதில் சொல்லியிருக்காரு 5வது அத்தியாயத்தில். பிரம்மஞான பிரகாரஸ்ச, இந்த பிரம்மஞானம்னு சொல்லிச்சு, இப்போது முன்னாடியே சொன்னோம் பிரம்மன்ற பதமானது கான்டெக்ஸ்ட் வச்சு பார்க்கணும். ஏன்னா பிரம்மம்னா எங்கே பாரு பரபிரம்மமாக இருக்காது, அது வேதத்துக்கும் போகும் ஜீவாத்மாவுக்கும் போகும். அப்போ பிரம்ம ஞான பிரகாரஸ்து சொன்னால் அந்த ஆத்ம ஞானம் அனுபவம் இருக்கும், அந்த அனுபவத்தினுடைய மோட்ஸ் தான் எப்படி இருக்குன்றதுலாம் 5வது அத்தியாயத்தில் சொன்னார்னு சாதிச்சார். இப்போ 6வது பத்தியத்தை சொல்ல, 6வது அத்தியாயத்தை சொல்லக்கூடிய 10வது பத்தியம் என்னென்னா, யோகாபியாச விதிர் விதி யோகி சதுர்தா யோக சாதனம் யோக சித்தி ஸ்வயோகஸ்ய பாரம்யம் ஷஷ்டே உச்சதே. யோகாபியாச விதி எப்படி பண்ணணும், ஒரு ஹை லெவலில் கொடுக்குறது எப்படி யோகாபியாசம் பண்ணணும்னு சொல்கிறார். யோகாபியாசம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு போய் யோகா பண்ணுறது கிடையாது, இந்த காலத்தில் பண்ணுற மாதிரி அந்த நித்திய நிமித்திக கர்மாலாம் பண்ணிவிட்டு நிறைய டைம் இருக்கும் கண்டிப்பாக ஒரு நாளில், அந்த டைமில் போய் யோகாபியாசம் பண்ணணும்னு அர்த்தம். அதை எப்படி பண்ணுறது, அப்படி பண்ணக்கூடிய யோகிகள் 4 விதமாக இருக்கா, 4 லெவல்ஸ் நம்ம வந்து இது பார்த்தோம், ஸ்தித பிரஜன் 4 லெவல் பார்த்தோம், அதே மாதிரி இங்கே 4 லெவல் இருக்கா, அதை சொல்ல போகிறார். யோக சாதனம் என்ன, எப்படி அதில் ஒரு வெற்றி அடைகிறது, யோக சித்தி சித்தி அடைஞ்சவா எப்படி இருப்பா, அப்புறம் ஸ்வயோகஸ்ய பாரம்யம் ஷஷ்டே உச்சதே, அதோட சுப்ரீமசி
என்ன சிரேஷ்டியம் அதனால, அதெல்லாம் எப்போ ஆராத தியாகத்தில் சொல்ல போகிறாருன்னு சொல்லப்படுறதுன்னு யாமனாச்சாரியர் சொல்லியிருக்கார் கீதார்த்த சங்கிரகத்தில். இப்போ நம்ம பாஷ்யக்காரருடைய வியாக்கியானத்தை பார்க்கலாம். 211 உக்த கர்மயோக ச பரிகரா இதானிம் ஞான கர்மயோக சாத்திய ஆத்மாவலோகன ரூப யோகாபியாச விதிஹி உச்சதே. அதே பதங்கள் அங்கே பார்த்தோம். யோகாபியாச விதிஹி, யோகாபியாச விதியானது சொல்லப்படுறது எதுக்கு? ஞான கர்மயோக, ஞான யோகமோ கர்மயோகமோ அதில் சாத்தியம், அதில் அடையப்பட வேண்டியதாக இருக்கக்கூடிய ஆத்மாவலோகன ரூப யோகாபியாச விதிஹி. எப்படி பிரம்ம சப்தமானது பிரம்மத்தை குறிக்கிறது, ஆத்மாவை குறிக்கிறது, பிரகிருத்தியை கூட குறிக்கிறது, வேதத்தை குறிக்கிறதுன்னு சொன்னோமோ அதே மாதிரி இந்த யோகன்ற சப்தமானது நிறைய அர்த்தத்தில் பயன்படுத்தியிருக்கார். யோகா கர்மசு கௌசலம்னு அங்கே 2வது அத்தியாயத்தில் நிறைய சொன்னார். இந்த இடத்துல யோகம் என்னன்னு கேட்டால் ஆத்மாவலோகன ஸ்திதி இருக்கணும், அதான் யோகம். என்ன தாத்பரியம் கேட்டால், கர்மயோகமோ ஞான யோகமோ அதோட முடிவில் அவாவாளுக்கு, அதை பண்ணுறவாளுக்கு அவளுடைய ஆத்ம சாட்சா்காரமானது ஏற்படும். இப்போ எதுக்கு எதுக்கு இந்த மாதிரி கன்சீவ் பண்ணி வச்சுருக்காருன்னு கேட்டால், ஜீவாத்மா அசம்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ரியாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜீவாத்மா பிரகிருத்தியோடு சேர்ந்து கலந்து கட்டி ஒன்றா இருக்கு. இது இருக்க வேண்டிய இடம் இது இல்லை, அடைய வேண்டிய இடம் பரமாத்மஸ்தானம். இப்போ இதில் இருந்தபடியே பரமாத்மஸ்தானத்துக்கு போக முடியுமா கேட்டால் போக முடியாது. முதல்ல பிரகிருத்திலேருந்து வியுக்தன் ஆகணும், பிரகிருத்திலேருந்து பிரியணும் முதல்ல. அப்போ பிரகிருத்திலேருந்து பிரியறன்னு சொன்னால் என்னவா இருப்பான்னா, தான் தானாக இருப்பான். அதான் ததா திரஷ்டுஹு ஸ்வரூபே அவஸ்தானம். அப்போ பிரகிருத்தியை காட்டில் அந்த மனசை மன சித்தத்தெல்லாம் அடைக்கினப்பறம் என்ன கேட்டேன்னா, அவன் தன்னோட ஸ்வரூபத்திலே இருக்கான், ஆனால் அங்கேயே நிற்கிறதில்ல. அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் பரமாத்ம பிராப்தியே ஏற்பட முடியும். அது வரைக்கும் பக்தி இருக்கலாம், ஆனால் பக்தி யோகம் பண்ண முடியாது. இப்போ நமக்கே பக்தி இருக்கும், பக்தி ஏன் இருக்கும்னா, ஏதோ ஆபத்து வருது, ஏதோ காப்பாற்றிக்கணும் நம்மளை, இல்லை இல்லாத குறை, இருக்கிறத காப்பாற்றணும், இல்லை இல்லாத பெறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பக்தி இருக்கலாம். ஏன்னா நமக்கு தெரியும் நம்மளால் சாதிக்க முடியாது, பக்தியால் சாதிக்கலாம் நினைச்சிருக்கோம். ஆனால் இதில் பக்தி யோகம் இல்லை. பக்தி யோகம் எப்போ ஆரம்பிக்கும் கேட்டீங்கன்னா, அந்த வியோகம் ஏற்பட்ட தசையில் தான் பக்தி யோகமானது ஆரம்பிக்கும். இப்போ அந்த வியோகம் ஏற்பட்டு கம்ப்ளீட்டாக போயிடும் கேட்டால் அப்படி அர்த்தம் இல்லை. இது யோகா அபியாசம் பண்ணால் நமக்கு தெரியும் போல இருக்கு. அந்த ஸ்டேட்டுக்கு போகிறது, திருப்பி இறங்கி வர்றது, திருப்பியும் போகிறது, இறங்கி வருது. பட் ஒரு தடவை அட்டைன் பண்ணாலே ஞான யோகின்னு டீம் பண்ணலாம். அப்போ அவளுக்கு என்னென்ன ஆத்மாவலோக்கண ஒரு ருச்சி ஏற்பட்டு வச்சுக்கோ, பிறகு அவள் இந்த சரீரத்தினால வரக்கூடிய ருச்சியை அவள் தேட போகிறதில்லை. ஏன்னா அந்த டேஸ்ட்டை பார்த்தாச்சு, அந்த டேஸ்ட்டை பார்த்த உடனே திருப்பி அந்த டேஸ்ட்டில் தான் அவளுடைய முழுக்க இனிமேல் இருக்கக்கூடிய அபியாசம் தான் இருக்கும். ஒரு தடவை பார்த்துடுறா, பார்த்ததுக்கப்புறமா அதே ருச்சி இருக்கவாளுக்கு. அப்படி இருக்கிறவாளால் தான் பக்தி யோகமானது மேற்கொண்டு பண்ண முடியும். அது வரைக்கும் பக்தி யோகத்தில் எடுத்துக்க முடியாதுன்னு சொன்னார். அதனால் சொல்ல வர்றார், இப்போது யோகாபியாச விதின்னு சொன்னால் அது எப்படிப்பட்ட யோகம்னா, ஆத்ம அவலோகன ரூப யோக, தத்தம் ஆத்மாவை சாட்சாத்கரிக்கிறது. அது அந்த யோகாபியாசம் பண்ணி, அதாவது அந்த அந்த நிலையை தான் அடைய முடியும். அதுதான் பிரசித்த சொல்லப்படுற நல்ல இடத்துல உட்காந்துக்கிறது, கிருஷ்ணாஜினமோ இல்லை ஏதாவது ஒன்று போட்டுக்கிறது, போட்டு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டேன். தத்திர கர்மயோகஸ்திய நிரபேட்சயோக சாதனத்துவம் தடையித்தும் ஞானாக்கார கர்மயோக யோக சிரஸ்க அனுத்தியதே. அதில் அந்த ஆத்மாவலோக்கணம் இதில் கர்மயோகஸ்திய நிரபேட்ச யோக சாதனத்துவம், கர்மயோகமானது இண்டிபெண்ட்டாகவே பண்ணும். எப்பன்னு கேட்டால், ஞானத்தை உள்ளடக்கி. முன்னாடியே பார்த்தோம், கர்மயோகம் பண்ணி ஞான யோகம் பண்ணி பக்தி யோகத்துக்கு போகலாம், அல்லது ஞானத்தை உள்ளடக்கிய கர்மயோகம் பண்ணால் டைரெக்டாக பக்தி யோகத்துக்கு போகலாம். அதை திடம் பண்ணுறதுக்காக ஞானாக்கார கர்மயோக யோக சிரஸ்கா அனுத்தியது. அந்த ஞானாக்கார கர்மயோகம் இருக்கணும், அதை பண்ணாலே அதனுடைய முடிவு என்னது, அந்த ஆத்மாவலோகனம் தான் அது சொல்லப்படுறதுன்னு சொன்னார். ஸ்ரீ பகவான் வாச்ச, அநாஷித கர்மஃபலம் காரியம் கர்ம கரோத்தியா ச சந்யாசி ச யோகி ச யோகி ச ந நிரக்னிஹி நச்சாக்கிரியா. சாஸ்திரங்களில் ஒரு ரூல் இருக்குது, இந்த புஸ்தகத்தெல்லாம் எப்படி இன்டர்பிரட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, அதில் பார்த்தோன்னா அபியாசகன்றது ஒரு க்ரைட்டீரியன். அபியாசக அபியாசகன்னா அந்த இடத்துல ரெப்படிஷன். இப்போ நம்ம பண்ணுற அபியாசமும் ரெப்படிஷன் தான். ஆக்சுவலாக அபியாசம் பண்ண அபியாசம் என்ன அர்த்தம், திருப்பி திருப்பி அதே பண்ணுறது. அப்போ சாஸ்திரங்கள்லேயும் ஒரு விஷயத்தை பதில் நிறைய வாட்டி அபியாசம் இருந்துகிட்டே இருக்கும். அதை பார்க்கணும், அது ஒரு லிங்கம், அது ஒரு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க். இந்த புஸ்தகம் என்ன சொல்ல வருதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு உபக்கிரம உபசமார நியாயம் பேரும்.
இன்ட்ரடக்ஷன் என்ன சொல்கிறது, கன்க்ளூஷன் என்ன சொல்கிறது, அபியாசம் இருக்கான்னு பார்க்கணும். சொல்ல வந்த விஷயத்தை அடிக்கடி அதை மென்ஷன் பண்ணணும். அப்படி பார்க்கச்சு திருப்பி திருப்பி என்ன பண்ணுறாரு, இதே தான் சன்னியாசம் என்ன, யோகம் என்ன, ஞான யோகம் என்ன, கர்மயோகம் என்ன, எது சிறந்தது, யார் சன்னியாசி, யார் யோகி, அதனால்தான் நம்ம என்ன பண்ணுறதுக்கு அதே அதே பதங்கள் போட்டு சொல்ல வேண்டியிருக்கு. எதுக்காகனா திடீகரணத்துக்காக. அப்போ பகவான் சொல்கிறார், அநாஷித கர்மபலம் காரியம் கர்ம கரோத்தியக. கர்மபலன் மேலே ஆசை வைக்காமல் எவன் பண்ணுறானோ இல்லையா அவன்தான் சன்னியாசி, அவன்தான் யோகி. நிரக்னிகி நச்சாக்கிரியகன்னு சொல்லச்சு, அக்னியை விட்டவன் சொன்னால் அக்னி சம்பந்தப்பட்ட வேதோக்தமான கர்மத்தை விட்டவன் அர்த்தம் கிடையாது, இல்லை எந்த காரியத்தையும் பண்ணாமல் இருக்கான்ற அர்த்தம் கிடையாதுன்னு சொல்கிறார். இதுக்கு ரெண்டு அர்த்தம் காமிக்கிறார். வேதத்தில் எல்லா கர்மாவுமே அக்னி சம்பந்தப்பட்ட கர்மா இல்லை, சிலதில் அக்னி சம்பந்தப்படாத கர்மாவும் இருக்குது. அப்போ ரெண்டு அர்த்தம்னா அந்த மாதிரி சாக்ரிஃபிஷியல் ரைட்ஸை விட்டவனும் இல்லை, உபாசனையாக அதை விட்டவனும் கிடையாது அப்படின்னு வியாக்கியானத்தில் பார்க்க போகிறோம். கர்மபல ஸ்வர்காதிக்கம் அநாஷத காரியம். ஏன்னா வேதமானது ரெண்டு பாகமாக இருக்குது, பூர்வ பாகம் உத்தர பாகம். அதில் கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட பலன்களில் மேக்ஸிமம் பதிலாக சொர்க்கம் தான், சொர்க்கத்துக்கு போகிறான் திருப்பி வந்தான், அதுவும் திருப்பி வரப்போகிறான் இருந்தாலும். அப்போ அதுக்காக உதாரணம் கேட்டார், கர்மபலம் பகஜ ஸ்வர்காதிக்கம் அநாஷத காரியம், அதை அநாஷதனா அதை ஆசிரியிக்காமல் அதை எதிர்பார்க்காமல் காரியம், கர்மானுஷ்டானமேவ காரியம். காரியம்னு என்னது, கர்ம அனுஷ்டானம் தான் காரியம். விதிக்கப்பட்ட கர்மாவை விகித கர்மா விட முடியாது, நித்திய நைமித்திக கர்மா விட முடியாது, அதை பண்ணிட்டு இருக்கணும். சர்வாத்மனா சர்வாத்மனாக மத் சுகிருத்பூத பரம புருஷ ஆராதன ரூபத்தையா கர்மைவ மம பிரயோஜனம் நதத் சாத்தியம் கிஞ்சித் இதி யஹ கர்ம கரோதி. போன அப்படியே ப்ரீவியஸ் பேஜ் பார்த்தீங்கன்னா 29th ஸ்லோகத்தில் போக்தாரம் யஜ்யதபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுஹ்ருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி ரிச்சதின்னு சொன்னார். எம்பெருமான் தன் எப்படி சொல்லிக்கிறாருன்னா, சுஹ்ருதம் சர்வபூதானாம், அனைத்து ஜீவராசிகளும் நான் சுஹ்ருத்துன்னு. இப்போ ஃப்ரெண்டுன்னு குறிக்கிறது ரெண்டு வார்த்தை இருக்குது, மித்திரம் இருக்குது, சுஹ்ருத் இருக்குது. பின்னாடி வரப்போகிறது 6வது பத்தியத்தில் பார்க்க போகிறோம், 6வது இல்லை 9வது பத்தியத்தில் பார்க்க போகிறோம். சுஹ்ருத்னா யாருன்னு சொல்லிட்டு, சுஹ்ருத்துக்கும் மித்திரத்துக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, மித்திரம்ன்றது ஏஜ் சேமாக இருக்கணும், சுஹ்ருத்துக்கு ஏஜ் சேமாக இருக்கணும் அவசியம் இல்லை. ஏஜ் இஸ் நாட் ரெஸ்ட்ரிக்ஷன் சுஹ்ருத்துன்னு சொன்னான். அப்போ எம்பெருமான் எப்படி கண்ணா, எல்லாருக்கும் சுஹ்ருத்தாக இருக்கான், நல்லதையே நினைக்கக்கூடியவன். அதனால தான் சாஸ்திரத்தை பற்றி சொல்லிச்சு பாஷ்யக்காரர் சொல்கிறார், சஹசிர மாத்து பித்ருபியம், 1000 அம்மா அப்பாக்கள் சமம் சாஸ்திரம் அப்படிங்கிறார். நம்ம கொஞ்சம் ஒத்துக்கிறது இதுவாக தான் இருக்குது, எப்படி அம்மா அப்பா தான் லோகத்தில் அவ்வளோ ஹிதத்தையே சொல்கிறவான்னு நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா, ஃபேக்ட் தான், அதை டெனே பண்ண முடியாது. இருந்தாலும் நமக்கும் ஆசாபாசங்கள் இருக்குது, ராகத்வேஷங்கள் இருக்குது, எல்லாம் இருந்துட்டுருக்கு. அப்படி இருக்குச்சே நமக்கு என்ன அர்த்தம் கிடையாது, எல்லா சமயத்தையும் நம்மளால் விவேகத்தை எக்ஸசைஸ் பண்ண முடியறதில்லை. நம்ம பசங்களாக இருந்தால் கூட அது வேண்டான்னு இருந்தால் கூட சம்டைம்ஸ் என்ன பண்ணுறோம், ஒரு எக்ஸசிவ் ஒரு அஃபெக்ஷனால் சில இதில் அலோவ் பண்ணுறோம், சரி பண்ணுன்னு சொல்லிட்டு. இல்லைன்னா அன்பை கெயின் பண்ணிக்கிறதுக்காக சில இதெல்லாம் பண்ணுறோம், லோகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். இது விட்டு போயிடுமோ, பந்தம் விட்டு போயிடுமோன்றதுனால சில இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணுறோம். நேச்சுரலாக பண்ணக்கூடிய விஷயங்கள் தானே, வரக்கூடாதும் சில இது பண்ணுறோம், வரணும் சில இது பண்ணுறோம். அப்போ என்ன இருந்தது காம்ப்ரமைஸாக. அப்போ அன்பு இருக்கே ஒய்ய, ஞானபூர்வமான அன்பான்னு கேட்டால் அது இல்லை. ஓவர் கண்டிப்பு இருக்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான அஞ்ஞானம்தான், ஓவர் அன்பு இருக்கிறது அஞ்ஞானம் தான், ஓவர் கண்டிப்பும் அஞ்ஞானம் தான். பண்ணு பண்ணுன்னா ஏன்னா நல்லா வரணும் நல்லா வரணும்னு நினச்சி ஏதோ கண்டிப்பு இருக்கு. அப்போ அப்பா அம்மாவாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா நம்மளால் யூ நாட் ஏபிள் டு பிளே த ரோல் இன் அ பெர்ஃபெக்ட் மேனர், பிகாஸ் நமக்கு அந்த ஆசாபாசங்கள்லாம் இருக்கிறதுனால நம்மளால். பட் சாஸ்திரமானது அப்படி இல்லை, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். எக்ஸெப்ஷன்லாம் போய் கேட்டுனே ரொம்ப எக்ஸெப்ட் பண்ணணும்னா பண்ணணும், அதுதான் சக்தனாக இருந்தால் பண்ணி தான் ஆகணும். எதுக்கு அப்படி பண்ணுறது, நம்மளுடைய ஹித்தத்துக்காக தான். ஏன்னா சாஸ்திரம் சொன்ன வழியை ஃபாலோ பண்ண பண்ண நமக்கு மென்டல் பியூரிட்டி கிடைக்க போகிறது, மென்டல் பியூரிட்டி கிடைச்சா மோட்சத்துக்கு போகிறத வழி சந்தோஷம் கிடைக்க போகிறது. அதனால் பகவானும் அங்கே சுகிருத்தாக இருக்கான், ஏன்னா நம்மளுடைய நன்மைக்காக தான் அந்த சாஸ்திரத்தை அவன் வச்சுருக்கான். அதனால் அதே பதங்களை போட்டுட்டார், சர்வாத்மனாக அஸ்மத் சுகிருத்பூத பரமபுருஷ ஆராதன ரூபத்தையா, அப்படிப்பட்ட நமக்கு சுகிருத்தாக இருக்கக்கூடிய பரமாத்மா அவனுக்கு ஆராதன ரூபத்தையா, அவனுக்கு ஆராதனமாக கர்மைவ மம பிரயோஜனம், அப்படிப்பட பண்ணக்கூடிய கர்மா தான் நமக்கு பிரயோஜனமே தவிர அந்த கர்மாவுக்கு இண்டிபெண்டாக ஒரு பலம் இருந்து அதனை அடையணும்னு நினைக்கிறது கிடையாது.
நான் சாத்தியம் கிஞ்சித் இதி யஹ கர்ம கரோதி. அவன் எப்படி எவன் ஒருத்தன் செய்கிறானோ, ச சந்நியாசி ச ஞான யோக நிஷ்டச்ச யோகி ச கர்ம யோக நிஷ்டச்ச. இப்போ சன்னியாசினா யார், யோகினு யாரு சொன்னார்? சன்னியாசினா ஞான யோக நிஷ்டகான்னு அர்த்தம். யோகின்னு யாருன்னு கேட்டால் கர்மயோக நிஷ்டக. ஆத்மாவலோகன ரூப யோக சாதன பூத உபய நிஷ்ட இத்தியர்த்தா. என்ன அர்த்தம்னா, ரெண்டுத்துக்கும் ஆத்மாவலோகன ரூப யோக சாதன பூத, ரெண்டுமே வந்து ஆத்மாவலோகனத்தை கொடுக்கக்கூடிய சாதனங்கள். எது? கர்மயோகமும் ஞான யோகமும். அதனால் அதில் நிஷ்டையாக இருப்பவன். ந நிரக்னி ந சாக்கிரியா ந சோதித யஜ்ஞாதி கர்மசு அபவிருத்தா. சோதித்தான்னு படம் போட்டு பதம் போட்டுந்தார். சோதித்தனா கட்டளை இடப்பட்டு, அதான் முதலே சொன்னோம். ஒரு ஜீவாத்மா கர்த்தத்துவமே இல்லைன்னு சொல்லிட்டா சாஸ்திரமானது யாரை குறித்து இப்போ வந்து கட்டளையிடும்? இதை பண்ணு அகராக சந்தியா உபாசித்தன்னு இருக்குன்னு வச்சுக்கோம். ஐயோ நானே இல்லையே முதல்ல அப்படின்னா அப்போ யார் யார் பண்ணுறது? அதனால தேசிகன் சொல்கிறார், அப்போ அந்த இடத்துல அந்த அகம்ன்ற பாவம் இருக்கும். அப்போ தான் ஒரு காரியத்தை பண்ண முடியும். அதனால் அப்போ என்ன சொல்கிறது, சோதித்த யஜ்ஞாதி கர்மசு அப்ரவிருத்தா. அப்படி சொல்லப்பட்ட காரியங்களில் பண்ணாமல் இருக்கிறவன் கிடையாதுன்னு சொல்லுவோம், ந சன்னியாசி. அதே மாதிரி கேவல ஞான நிஷ்டா தஸ்யஹி ஞான நிஷ்டா ஏவ கர்மயோக நிஷ்ட செது உபயம் அஸ்தி இது அபிப்பிராய. ஆனால் கர்மயோக நிஷ்டனாக இருக்கிறவனுக்கு ரெண்டுமே கிடைக்கும்னு அர்த்தம் இது. கர்மயோக நிஷ்டனாக இருக்கிறவனுக்கு கர்மா பண்ண ஒரு பலனும் கிடைச்சிது, ஞான யோகத்தில் இருக்கக்கூடிய பலனும் இருக்குது. ஏன்னா ஞானத்தாக கர்மயோகத்தில் அந்தர்பாவமாக வச்சுட்டுருக்கனாலும் சாதிச்சார். உக்த லக்ஷணே கர்மயோகே ஞானம் அப்படி அஸ்தி இத்தியாக. அதை திருப்பி ரீஇட்ரேட் பண்ணுறார், கர்மயோகத்தில் ஞானமும் இருக்குன்றத. எம் சந்நியாசம் இது பிராகு யோகம் தம் வித்தி பாண்டவ நஹ்ய சந்நியஸ்த கல் சங்கல்போ யோகி பவதி கஷ்டன. சந்நியாசின்னு யார் சொல்கிறாலோ, ஞான யோகின்னு யார் சொல்கிறாலோ, அல்லது எதை ஞான யோகம் சொல்கிறாலோ அதை கர்மயோகமாக நினச்சிக்கோ, பாவித்துக்குள். ஏன்னா கர்மயோகின்னு எப்போ ஒருத்தர் சொல்ல முடியும்னா, ஆத்மா வேற சரீரம் வேறன்ற பாவனையோடு இருந்துட்டு பண்ணக்கூடிய கர்மாவெல்லாம் ஆத்மஸ்ரேஷ்டத்துக்காக நினச்சி பண்ணுறாலும் அவள் தான் கர்மயோகி. அப்படி எண்ணம் இல்லாட்டி வச்சுக்கோ, அதான் அகங்காரா சொல்லணும். இப்படி சொல்ல போகிறார். இப்போ இந்த இடத்துல சங்கல்பக, முன்னாடி இந்த பதத்தை பார்த்தோம். சங்கல்பம் என்னன்னு சொன்னால் ரெசல்யூஷன் இல்லை. சங்கல்பம் பொதுவாக வச்சுக்கோ, ரெசல்யூஷன் பண்ணுறேன் இந்த மாதிரி அத்தியன்னு சொல்கிறோமோ, நான் அந்த சங்கல்பம் முடியாது. இந்த காரியத்தை நான் பண்ண போகிறேன்ற இந்த இடத்துல, இந்த இடத்துல சங்கல்பம்னு சொன்னால் சரீரத்தை ஆத்மான்னு நினச்சிக்கிறது, சரீரம் தான் ஆத்மான்னு நினச்சிக்கிறது, அதுதான் இந்த சங்கல்பம். அந்த சங்கல்பத்தை விட்டவனை தான் யோகின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறேன். ஞான யோக இது ஆத்ம யாத்தாத்ம ஞானம் இது பிராகு தம் கர்மயோகமே வித்தி. ஞான யோகா இது ஆத்ம யாத்தாத்ம ஞானம். ஞான யோகம் எதை சொல்கிற, ஆத்ம யாத்தாத்ம ஞானம்னா அந்த த ட்ரூ நாலேஜ் ஆஃப் த செல்ஃப் சொல்கிறோமோனா, அதை கர்மயோகம் என்று அறிந்து கொள். தது உபபாதையத்தி நகி அசன்யஸ்த சங்கல்போ யோகி பகுதி கஷ்டனயதி. ஆத்ம யாத்தாத்மிய அனுசந்தானேன அனாத்மனி பிரகிருதவு ஆத்மசங்கல்பா சந்நியஸ்தா. அதான் ஆத்ம யாத்தியாத்ம அனுசந்தானேன, ஆத்ம யாத்தியாத்ம அனுசந்தானேன. இந்த ஆத்மாவானது பிரகிருதியை காட்டிலும் வேறன்னு நினச்சிட்டு அனாத்மனி பிரகிருதவு. அப்போ ஆத்மா இல்லாத விஷயம் எது? பிரகிருதி. பிரகிருத்தின் என்னது? நம்மளை பொறுத்த வரைக்கும் பிரகிருத்தினா முதல்ல சரீரம்தான். பிரகிருத்தினா எங்கேயோ தள்ளி இருக்கக்கூடிய விஷயம் நினச்சிக்கொண்டா, பிரகிருதி தான் சரீரம் தான். அப்போ சரீரத்தில் ஆத்ம சங்கல்பா சந்நியஸ்தா பரித்தியக்தா, ஆத்மான்ற எண்ணத்தை விட்டவன். ஏன ச சந்நியஸ்த சங்கல்பா அனைவம் பூத்தா யஹ சஹ அசந்நியஸ்த சங்கல்பா. எல்லாம் மூக்க சந்தோஷமாக இருக்கு. அது தாத்பரம் என்ன கேட்டால், அப்படிப்பட்ட எண்ணத்தை விட்டவன் தான் கர்மயோகின்னு அர்த்தம். எந்த எண்ணம்னு கேட்டீங்கன்னா, சரீரத்தை பார்த்து ஆத்மான பிரமிக்காதவன், சரீரமானது வேறு ஆத்மாவானது வேறு அப்படின்ற ஞானம் இருந்தால் தான் கர்மயோகத்தை ஆரம்பிக்க முடியும். இதுதான் முதலியே சொன்னோம், ஒருத்தனுக்கு அந்த ஞானம் இல்லை வச்சுக்கோங்கோ, அவன் எது கர்மயோகம் பண்ண போகிறான்? அந்த கர்மாவை பண்ணிவிட்டு அந்த கர்மாவால் வரக்கூடிய பலனை அடைஞ்சிட்டு போகிறதான்னு நினச்சிப்பான். ஏன்னா அந்த கர்மாவில் வரக்கூடிய பலன்லாம் இந்த தேகத்துக்கு தான். ஒரு யாகம் பண்ணுறான் வச்சு, ஏதோ ஒரு இது வருது சொத்து வர்றதுக்காக யாகம் பண்ணுறான்னா எதுக்கு சுகம்? திருப்பி தேகத்துக்கு தான். சரி, சொர்க்கத்துக்கு போகிறனே, சொர்க்கத்துக்கு போய் ஆத்மாவுக்கு மட்டும்தானே கேட்டால் அது நிரந்தரமான பலன் கிடையாது, போயிட்டு திருப்பி வர வேண்டியதுதான். அதனால் எது நிரந்தரமான பலன்னா மோட்சம். அந்த மோட்சத்துக்கு எப்போ போகலான்னு கேட்டால், ஆத்மா வேறு சரீரம் வேறுன்ற எண்ணம் வந்து அந்த எண்ணத்தை கொண்டு கர்மயோகம் பண்ணால் தான் முடியும். அல்லது கர்மயோகம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது.
அதனால ஆத்ம யாத்தாத்ம ஞானத்தோட கூட கர்மயோகம் பண்றவன் தான் சன்னியாசி, அவன் தான் யோகின்னு சொல்லப்படுற. அதான் யோகி பவதி சைவ யோகி பவதி நகி அசன்யஸ சங்கல்பா பவதின்னு சொல்லப்படுற. நகி உக்தேஷு கர்மயோகேஷு அனைவம் பூத்தா கஷ்டன கர்மயோகி பவதி. அதனால இப்படி இல்லாதவன் யோகியாக முடியாது. எஸ் சர்வே சமாரம்பாக காமசங்கல்ப வர்ஜிதாகனு பார்த்தோம். எவனுடைய எல்லா ஆரம்பிக்கப்பட்ட கர்மாவும் காம சங்கல்ப வர்ஜிதாகனு சொன்னால் அந்த சங்கல்பத்தை சொன்ன ஏற்கனவே அது வந்து இந்த ஒரு ராங் நோஷன் தட் பாடி இஸ் தி செல்ஃப். அப்படி அதை விட்டவன் அர்த்தம். இதிஹி உக்தம்னு சொன்னார். கர்மயோக ஏவ அப்பிரமாதேன யோகம் சாதயதி இத்தியாக. இதான் திருப்பி ரெப்படிஷன். கர்மயோகமே அப்பிரமாதேன யோகம். அப்பிரமாதேன்னு சொன்னால் எந்த விதமான குழப்பமும் இல்லாமல். ஏன்னா ஞான யோகம் போகிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஏதோ போனோம் லெக்சர் கேட்டோம், இல்லை உபன்யாசம் கேட்டோம், இல்லை கலாட்சேபம் கேட்டோம், நான் ஆத்மா வேறு சரீரம் வேறு, நான் வந்து ஞான யோகத்துக்கே போகிறேன்னு போக முடியாது அதனாலையும். ஏன்னா நம்மளோட வாசனைகள்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த சமயத்துக்கு மேலே ஏதோ வாசனைகள் இல்லாமல் இருக்கலாம், டீப் ஸ்லீப் மாதிரி. ஆனால் திருப்பி பதில் பலவத்தாக வந்து இழுக்கும். அதனால் அப்படி ஞான யோகத்துக்கு போகிறேன் ஒருத்தர் முடிவு பண்ணி போக முடியாது. ஞான யோகமானது ஒரு நேச்சுரல் ட்ரான்சிஷன், அவளுக்கே தெரியாமல் இருக்கிறது. ஞான யோகின்றது முதல்ல எல்லாம் சொல்லிக்கிற மாதிரி நான் ஜீவன் முக்தன்னு சொல்லிக்கிற பாருங்க, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டாக போச்சு. ஞான யோகம் இல்லை, அவள் இருக்காள இல்லையான்னு அவளுக்கு கண்டிப்பாக சொல்லிக்கவும் மாட்டா, அது தெரிஞ்சுக்கிறது கஷ்டம். அதனால் அதில் போக முடியாது, கர்மயோகியாக இருக்கணும்னு அர்த்தம். அப்போ அதுதான் அப்புறமாதின்னு யோகம் சாதியது, எந்தவித குழப்பமும் இல்லாமல் சாதித்து கொடுக்கிறது. ஆறு ருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சதே யோகாரூடஸ்ய தசியவ சம காரணம் உச்சதேன்னு. ஆறு ருக்ஷோகோனோ முமுக்ஷோகோ மாதிரி யோகத்தை அடைய ஆசைப்படுறவன், யோகம்னு ஒரு மலையாக வச்சுனோம், மலை ஏறி அதில் ஏற ஆசைப்படுபவன், அவனுக்கு எது கர்மாதான் காரணம், கர்மாதான் அவனுக்கு வழி. அதே அவன் ஓரளவுக்கு ஏறிட்டான்னு சொன்னால் அப்போ அவனுக்கு ஷமஹ காரணம் வச்சது. ஷமஹான ட்ராங்குலிட்டி அப்படின்னு போட்டிருக்கா. ஆனால் ஷமஹானன்னா அந்த ஸ்டேட்டில் கர்மா பண்ண முடியாது. அதாவது ஏறி சொன்னோன்னா ஞான யோகம், சில பேர் சுவாபாவிகமாக ஞான யோகிகளாக இருக்கலாம், அப்படி இருந்தானா அவளால் கர்மா பண்ணுறதுக்கு முடியாது. ஏன்னு வச்சுக்கோங்கோ அந்த ஸ்டேஜ்லேயே இருக்கக்கூடியவா, சஞ்சலமே இல்லாமல் இருக்கக்கூடியவா, அப்போ அவளுக்கு எதையும் பண்ணணும்னு தோணாது. ஏன்னா அதே ஆத்ம அனுபவத்தில் இருக்கக்கூடியவா, அவளுக்கு அந்த ஆத்ம அனுபவத்தில் இருக்கணும்னு சொன்னாலே அதுவே ஒரு சமஹான்னு போயிருதுக்கு, ஒரு நிரதிசயமான ஒரு சாந்தி. அப்படி அதுதான் அதுக்கு காரணம், அதுலேயே கண்டினியூ பண்ணுறதுக்கு. ஆனால் டு கிளைம் யாரெல்லாம் ஏற ஆரம்பிக்கிறாளோ அவளுக்கு கர்மயோகம் தான் வழி, கர்மாதான் வழி. யோகம் ஆத்மாவலோகனம் தான் திருப்பி போட்டுட்டார். யோகம்னா என்ன? ஆத்ம அவலோகனம். இந்த ஆறாவது அத்தியாயத்தில் இந்த இடத்துல யோகம்னு சொன்னால் ஆத்ம அவலோகனம் தான். ஆத்ம அவலோகனம்ன்றது ஒரு தசை, ஒரு ஸ்டேஜ். இப்போ நம்மளால் அதை பண்ண முடியல. ஏன்னா அந்த ஆத்மாவை சுற்றி ஏகப்பட்ட இம்ப்யூரிட்டிஸ் கலந்து கட்டியிருக்கு. அது இருக்கா இல்லைன்னு நமக்கு தெரியல. அது இருந்தாலும் தேகத்தோடு ஒட்டியிருக்கா இல்லை தனியாக இருக்கா இல்லையா யோசிச்சு பாருங்க. அதாவது ஆத்மா இருக்குது, ஆத்மா இருக்குன்னு நமக்கு சாத்தம் சொல்கிறதா தெரியுது. நம்மளாக கொண்டு ஆத்மா இருக்குன்னு யோசிச்சு பார்த்தா வச்சுக்கோ, நிச்சயமாக இல்லை. அனுபவத்தில் நமக்கு அது சித்திக்கிறது இல்லை. நம்மளை பார்த்துக்க நான் சொன்னால் ஃபஸ்ட்டு தேகம்தான் நமக்கு வருது. ஏன்னா அந்தளவுக்கு வாசனைகளால் நம்ம அப்படியே கட்டுப்பட்டுருக்கோம். அதனால் இதை காட்டில் ஆத்மா இருக்கான்னு கேட்டால் சாஸ்திரம் சொல்கிறது ஆச்சாரியால் சொல்லாமே தவிர கண்டிப்பாக இருக்குன்னு பிரதிக்கவே சொல்ல முடியறது இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு வாசனை இருக்கு. அப்போ அந்த ஆத்மாவலோகனத்தை பிராப்தம் இச்சோகோ அதை அடைய ஆசைப்படுபவன் முமுக்ஷோகோ அந்த முமுக்ஷுக்கு கர்மயோக ஏவ காரணம் உச்சதே தஸ்ய ஏவ யோகாரூடசிய அதே அவனே யோகாரூடகன்னு சொன்னால் ஏறிட்டான், ஓரளவுக்கு ஏறிட்டான் வச்சுக்கோங்க. அப்போ பிரதிஷ்டித யோகசிய அந்த யோகத்தில் பிரதிஷ்டிதமாக இருக்கவனுக்கு ஷமஹ கர்ம நிவத்திஹி காரணம் உச்சதே. அப்போ அவனுக்கு அதுலேயே இருக்கிறதுக்கு கர்ம நிவத்திஹி காரணம். அப்போ கர்மா பண்ண அவசியம் இல்லை. ஆனால் முதல்ல கர்மாவை பண்ணித்தான் ஆகணும் தாற்பயமாக இருக்குது. அப்போ ஏன் பண்ண முடியாதுன்னா அவனை பண்ண வேண்டிய நிலைமையில் இருப்பான், ஹீ இஸ் கட் ஆஃப். அதனால் அவனுக்கு என்ன கொஞ்சம் கூட பந்தம் எதுவுமே இருக்காது. அதனால் அவனால் பண்ண முடியாது. யாவத்து ஆத்மாவலோகன ரூப மோக்ஷ பிராப்தி தாவத்து கர்ம காரியம் வித்தியர்த்தா. அதனால் லைன் போட்டுண்டார். எது வரைக்கும் அந்த ஆத்மாவலோகன ரூப மோக்ஷ பிராப்தின்னு போட்டிருந்தால் மோட்சம்னா ஔபச்சாரிக்கம், இது மோட்சம் கிடையாது. அந்த ஆத்மாவலோகனமே மோட்சம் சொல்லப்படுறது. ஏன்னா அதுவே மோட்சம் கிடைச்சா மாதிரி. ஏன்னா அதுக்கப்புறம் பக்தி யோகம், அப்புறம் மோட்சம் தான். அதாவது அதுக்கப்புறம் திரும்புகை கிடையாது. அதனால் ஃபர்மாக அங்கே போயிட்டான்றதுனால அந்த மோட்சம் சொல்கிறார். அப்படிப்பட்ட ஆத்ம அவலோகன ரூப மோட்ச பிராப்தி தாவத்து கர்ம காரியம் வித்தியர்த்தம். அது வரைக்கும் கர்மாவானது செய்யப்பட வேண்டும்.
கதா பிரதிஷ்டித யோகோ பவதி அப்படின்னு கேள்வி சங்கத்தையும் சொல்லணும். இப்போ மூணாவது பத்தியத்தை வாசிட்டு நம்ம நாலாவது பத்தியத்தை வாசிட்டு வச்சுருந்தோம், நமக்கு சம்பந்தம் தெரியாது, அதை கமெண்டேட்டர் தான் சொல்லுவா. அதனால கதா பிரதிஷ்டித யோகோ பவதியும் அவரே கேள்வி கேட்டுருந்து, எப்போ ஒருத்தன் வந்து யோகத்தில் பிரதிஷ்டிதமாக இருப்பான் அதை சொல்கிறார். எதாகி நேந்திரியார்த்தேஷு ந கர்மசு அனுஷஜதே சர்வ சங்கல்ப சந்நியாசி யோகாரூட ததோச்சதே. எப்போ இது இந்திரிய அர்த்தம், இப்போ நம்மளுடைய வாசனைகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அர்த்தம்னா ஆப்ஜெக்ட், அந்தந்த அந்தந்த சென்ஸ் ஆர்கனுக்கு விஷயம், ஆப்ஜெக்ட்னா விஷயம்னாலும் அந்த திரும்பி நம்ம நிறைய மீனிங் இருக்குது. விஷயம்னா அந்தந்த இந்திரியத்திற்கு அடையப்பட வேண்டிய, அந்தந்த இந்திரியத்தினால அறிந்து கொள்ளப்படக்கூடிய ஒரு வஸ்து இருக்கும்போது அதான் விஷயம். இப்போ காதுக்கு சப்தம்தான் விஷயம், சப்தம்தான் காதுக்கு விஷயம், நாக்குக்கு சுவை தான் விஷயம், மூக்குக்கு வாசனை, அது மாதிரி கண்ணுக்கு ஒரு காட்சி, அது பொருள், அதுதான் விஷயம். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய அனாதிகால வாசனை இருக்கிறதுனால நம்மளால் நினச்சா கூட இந்திரியார்த்த சம்யோகத்தை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. ஒரு வஸ்து எதிர வந்துருதுன்னா கார் ஓடிட்டுருக்கோம், வண்டி அவ்வளோ மெட்ராஸ் ரோடில் அவ்வளோ டிராஃபிக்கில் கார் வண்டி ஓட்டினாலும் ஏதாவது நம்ம கண்ணில் படாமல் மாதிரி குறுக்கு வந்துதான் வரணும், ஒரு நிமிஷம் அதை பார்க்குறோம், பார்க்காம இருக்க முடியறது இல்லை, ஏன்னா கண்ணுடைய ட்ரெயின் அந்த மாதிரி எதிரே எது வந்தாலும் பார்க்குறோம், யார் கார் ஓட்டுறா, யார் ஸ்கூட்டர் ஓட்டுறா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் போகிறோம். அப்படியே ரோட்டில் எதையுமே பார்க்காம ஓட்டுறோம், ஓட்ட முடியறது இல்லை. எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் நம்மளால் முடியல, ஏன்னா சுவாபாவிகமாக ஒரு சத்தம் கேட்டால் எழுந்து பார்க்குறோம், நல்ல வாசனை வேறு தான், என்ன என்ன சமைக்கிறா, ஏன்னா அவ்வளோ இது இருக்குது. ஆனால் அந்த யோகத்தில் நம்மளே டெஸ்ட் பண்ணிக்கலாம், அது நமக்கு எப்போ ஒரு நாள் வரலையோ அப்போ நம்ம பிரதிஷ்டித யோகியும் அர்த்தமாகுது. நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், சில விஷயங்கள் வைராக்கியத்தினால கூட வந்துடும், தப்பான ரீசன்னால கூட வைராக்கியம் வரலாம், ஆனால் அதையெல்லாம் இங்கே சொல்லலை. அம்மா மேலே கோச்சின்னு கிச்சனுக்குள்ளே போகாமல் இருக்கான் வச்சுக்கோ, அப்போ என்ன அந்த இதில் எண்ணம் இல்லை அர்த்தமானா? ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்குறோம் நிறைய விஷயங்களில் ஒரு தப்பான ரீசனால வைராக்கியம் வந்துட்டு வச்சுக்கோ, அப்போ நமக்கு வந்து நம்ம சலனம் இல்லாமல் இருக்கா, சில பேர் சலனம் இருக்காமல் மேலோட்டமாக இருக்காலே ஒய்ய ஒருத்தர் போட்டிருந்தார். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் படிக்கணும், விஷயம் அதாவது நிறைய படிக்கணும். காசியில் வந்து ஒரு சொல்லியா, காஞ்சி வந்து முக்தித்திரு நகரத்தில் ஒன்று, அங்கே போய் மரணமானால் மோக்ஷம்னு ஒரு பிலீஃப் இருக்கு. அங்கே நிறைய மாதிரி பவனம் இருக்குமா, ரெண்டு மூணு பவனம் இருக்குது, அதில் ஒரு கேரக்டேக்கர் ஒருத்தர் இருக்கார், ஏதோ சுக்லாவோ மிஸ்டாவோ ஒருத்தர் இருக்கார் வச்சுருக்கோம், 40 வருஷமாக அது கேரக்டேக்கராக இருக்கார். ஸோ ஏ சீன் லாட் ஆஃப் பீப்புள் அங்கே வந்து தானாக வந்து சேர்ந்துருது, இல்லை கொண்டு விட்டுட்டு போயிடுறா, அப்படியே இருப்பாள் அங்கேயே. அவள் பிராணன் போனவொடனே தகனத்துக்கு ஏற்பாடு பண்ணும், புரியுது அவங்களுக்கு, அலைவாக இருக்குச்சே வந்து சேர்ந்துருவா, பேரை கொடுத்து சேர்ந்துடணும், பிராணம் போச்சுன்னா தகனத்துக்கு அனுப்புகிற காரியம். அப்போ அவரோட அனுபவத்தை ஒருத்தர் சொல்லிருக்கார், ஒருத்தர் வந்து சேர்ந்தாராம், பெரிய பண்டிதர், சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சுட்டு வயசான காலத்தில் வந்து இங்கே சேர்ந்துட்டார், சேர்ந்துட்டு படுத்த படிக்கையாக இருக்கார். உடனே கூப்பிட்டு சொன்னாராம், என் மாதிரி என் தம்பிகள்லாம் வர சொல்லு, இம்மீடியட்டாக வர சொல்லு. 40 வருஷமாக பகை, பெரிய பண்டிதர், பெரிய ஞானி, 40 வருஷமாக தம்பிகளோட ஏதோ வீடு சொத்து பிரிக்கிறது இல்லை, 22 செங்கல் கூட வச்சுட்டான் பொருளுக்கு, அதனால் சண்டை வந்துட்டு 40 வருஷம் பேசாமல் இருக்கார். உடனே அமுச்சு வர சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அப்புறம் பிராணம் போயிடுது அடுத்த நாளே அப்படின்றார். எதுக்கு சொல்ல வரோம்னா, அந்த மாதிரி வைராக்கியம் சம்டைம்ஸ் வேறு ஏதோ காலத்துலலாம் வருது, பார்க்க மாட்டேன் போக மாட்டேன் வரமாட்டேன்லாம், அது அஜ்ஞானத்தினால் ஏற்படக்கூடிய வைராக்கியம். ஆனால் இங்கே சொல்லப்படுறது அப்படி இல்லை, இந்திரியார்த்தேஷு அர்த்தம் வந்தாலும் இந்திரியமானது சஞ்சலப்படலை, அதாவது மனசு சஞ்சலப்படலை, ஆத்மா சஞ்சலப்படலை, அப்படி ந கர்மஸும் அனுசோத்தியதே ஆக்ஷன்ஸ்லையும் பைண்ட் ஆகலை. சர்வ சங்கல்ப சந்நியாசி எல்லா ஆசைகளையும் விட்ட இருக்கானோ அவன்தான் யோகாரூடக ததோச்சதே, அப்பொழுது அவன் யோகத்தில் பிரதிஷ்டமாக இருக்கான். தத்பரியமானது எதா அயம் யோகி ஆத்மீக அனுபவ ஸ்வபாவத்தையா இந்திரியாத்தேஷு, இந்த முதலே சொன்னோம் பிரகிருத்தியோட கலந்து கட்டி இருக்கான் ஜீவாத்மா. இப்போ அவனை போய் பரமாத்ம விஷயங்கள்லாம் பேசியிருந்தா வச்சுருந்தோம், கண்டிப்பாக வந்து ஏதோ 2 நிமிஷம் கேட்கலாம், அதுக்கு மேலே மனசில் லைக்காது, ஏன்னா இங்கே இது போட்டு இழுத்துட்டு இருக்கு பிரகிருதி சம்பந்தம். அப்போ அந்த வாசனைகள்லாம் போனால் தான் அந்த ஸ்டேஜுக்கு போக முடியும் இல்லையா. அதனால் ஆத்மீக அனுபவ ஸ்வபாவத்தையா, மனசுக்கு ஏதோ ஒரு ஆலம்பனம் போகணும், மனசுக்கு எதையும் பண்ணால் மனசை வச்சுக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டம். அதனால் முதல்ல என்ன பண்ணணும்னா, ஏதோ ஒரு இடத்துல அதை கொண்டு வந்து நிறுத்தணும், ஒரு காரியத்தை பண்ண பண்ண பண்ணி அதை ட்ரெயின் பண்ணாதான் கடைசியில் யோகா பிரயத்துக்காரன் அதையும் விட முடியும்.
ஆனால் எடுத்த உடனே எதையுமே பண்ணாமல் இருந்தா வச்சுக்கோ, யாராலையும் முடியாது. ஏன்னா மனசுக்கு ஒரு ஆலம்பனம் தேவை. அது மாதிரி நமக்கு இந்த ஏதோ ஒரு அனுபவம் இருந்துகிட்டே இருக்கணும் ஆத்மாவுக்கு. அது ஆத்மாவே இருந்துட்டு வச்சுக்கோ, அப்போ வெளியில் போகாது. ஏன்னா அதுவே ஆனந்த ஸ்வரூபம் இல்லையா. அப்படி அதில் இருக்கக்கூடிய இந்திரியார்த்தேஷன் சொன்னால் ஆத்ம வத்திரிக்த பிராகிருத விஷயேஷு, ஆத்மாவை காட்டில் வேற இருக்கக்கூடிய பிரகிருதி சம்பந்தப்பட்ட விஷயேஷு, தத் சம்பந்திஷு கர்மசு ச அனுஷஜதே, அது சம்பந்தப்பட்ட கர்மாவிலும். என்ன கம்மின்னு கேட்டால், விஷயத்து மேலே நாட்டம் இருக்கும், அந்த விஷயத்தை அடையிறதுக்காக ஒரு கர்மா பண்ணணும். அப்போ அந்த விஷயத்து மேலே நாட்டம் இல்லை, அதனால் அந்த கர்மா பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை, அவனுக்கு வராது. சங்கம் ந அருகதி ததாகி சர்வசங்கல்ப சந்யாசி யோகாருடக இது உச்சதே. தஸ்மாத் ஆருக்ஷோகோ விஷயானுபவ அருகதையா தத் அனனுஷங்காபியாச ரூபா கர்மயோக ஏவ நிஷ்பத்தி காரணம். அதனால் ஆருக்ஷோகன்னு சொன்னால் அந்த கிளைம் பண்ணுறதுக்கு ஆசையுடையவன் ஃபஸ்ட் ஸ்டேஜஸில் இருக்கான், அவனுக்கு விஷய அனுபவ அருகதையா தத் அனனுஷங்காபியாச ரூபா கர்மயோக. அந்த விஷயத்தை கர்மயோகம் பண்ண என்ன கிடையாதுன்னா, விஷயத்தோட சம்பந்தமும் இருந்துருக்கும், அதே சமயத்தில் மொத்த ஈடுபாடும் அதில் இருக்காது. அதாவது என்ன கிடையாது, லிமிட்டடாக அதுக்கு அந்த மனசுக்கு ஒரு ஆசையை காட்டி காட்டி அதுலேருந்து நிவர்த்தி பண்ணுறது, மொத்தமாக இது பண்ணாமல். அப்போ இந்திரியங்களுக்கு கர்மயோகத்தை பண்ணிச்சு, அவைகளுக்கு தேவையான ப்ரெஷரும் கொஞ்சம் கிடைக்கிறது, ப்ளஸ் யோகமும் ஏற்படுறது. அதனால் அப்படி கர்மயோக ஏவ நிஷ்பத்தி காரணம், அத விஷய அனுஷங்காபியாச ரூபம் கர்மயோகம் ஏவ ஆருக்ஷு புரியாது. அதுலேயே பண்ணணும் அவன். எப்படி பண்ணணும், ஆனால் அந்த சம்பந்தத்தை குறைச்சிட்டே இருக்கணும். அந்த ஞானமானது ப்ரெசண்டாக இருக்கணும். ஆத்மா வேற, சரீரம் வேற, இந்த சுகங்கள்லாம் சரீரத்தோடது, ஆத்மா கிடையாதுன்ற எண்ணத்தோடு இருந்துட்டு ஒரு டிடாச்சாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ததியேவாக உத்தரே ஆத்மனா ஆத்மானம் ந ஆத்மானம் அவசாதையே ஆத்மைவ ஹியாத்மனோ பந்து ஆத்மைவ ரிபுர ஆத்மனா. இந்த முன்னையே சொன்னோம், இவ்வளோ ஆத்ம பதம் போட்டிருக்கார், எல்லா ஆத்மாவுக்கும் ஒரே அர்த்தமாக வச்சுக்கணும்னா அர்த்தம் பண்ண முடியாது. அதனால் உத்தரே ஆத்மானா ஆத்மனா ஆத்மானம், ஆத்மாவுக்கு இந்த இடத்துல மனசுன்னு பெயர். மனதாலேயே தன்னை ஒருவன் உயர்த்தி கொள்ள வேண்டும். ந ஆத்மான மனசாதையே தன்னை விட்டுறக்கூடாது. மனம் மனம் போகிற போக்கில் விட்டு வச்சுக்கோ, நமக்கு என்ன ஆகும், இன்னும் கீழ் கீழ் பிறப்பு தான் கிடைக்க போகிறது, அதனால் ஃபால் தான், விடக்கூடாது. ஆத்மைவ ஹியாத்மனோ பந்துகு, இந்த மனசு தான் இந்த ஆத்மாவுக்கு பந்து. அதே சமயத்தில் ஆத்மா ஏவ ரிபுகு ஆத்மனகா. அடுத்த பத்தி சொல்ல போகிறார் விஷ்ணு புராண வச்சனத்தை எடுக்க போகிறார். மனைவ மனுஷியானாம் காரணம் மந்த மோக்ஷயோன்னு விஷ்ணு புராண வச்சனம் இருக்கு சரியா. அதனால் ஆத்மனா மனசான்னு போட்டுட்டார். மனதினால் விஷய அனுசக்தேன மனசா ஆத்மான முத்தரே. எப்படிப்பட்ட மனசினால, விஷயத்தில் ஈடுபாடு இல்லாத மனசினால. ஏன்னா மனசுன்னு சொன்னால் வச்சுக்கோ, எப்பயும் அதுக்கு முன்னமே சொன்னோம், மனசுக்கு ஏதோ ஒரு ஆலம்பனம் தேவை. மொத்தம் கரண்ட்டு போயிடுது, எதுவுமே பார்க்க முடில, விஷயமாக உட்காந்துருந்தா கூட மனசு உடனே சும்மா இருக்காது, உடனே பழசெல்லாம் போட்டு நோண்ட ஆரம்பிச்சிடும். உள்ளுக்குள்ளே போய் நேற்று என்ன பார்த்தோம், என்ன பார்த்தோம், இப்போ என்ன பார்த்தோம், நான் நோண்டின்னு இருக்கோம். ஒன்று வெளில வியாபாரம் பண்ணோம், இல்லை உள்ள வியாபாரம் பண்ணோம், வியாபாரம் பண்ணாமல் இருக்காது. அப்படிப்பட்ட மனசு சொல்லலை. எது பந்து, விஷய அனனுசக்தேன விஷயத்தோட சங்கத்தை வச்சுக்காத மனசு இருக்கே, அதுதான் அப்படிப்பட்ட மனசால ஆத்மானம் உத்தரையுது. தத் விபரீதேன மனசா ஆத்மானம் ச ந அவசாதையது. அது அதை காட்டிலும் வேற வரக்கூடிய மனசு இருக்கே, அதை கொண்டு மனம் போகிற போக்கெல்லாம் போயிட்டா என்ன ஆகும், ஆத்மாவுக்கு ந அவசாதையா விட்டுட்டாத. ஆத்மா ஏவ மன ஏவகி ஆத்மனக பந்து, ஆத்மா தான் மனசுக்கு பந்து. அதேவ ரிப்பு, வேற யாரும் வேண்டாம். நமக்கு இருக்கக்கூடிய இது என்னன்னு கேட்டேன்னா உள்ளதான் இருக்குது, நம்மளோட எனிமி அண்ட் ஃப்ரெண்ட் ஆஸ் வெல் அஸ் மனசு தான் அப்படின்னு சாதிச்சார். திருப்பி அதை ரிப்பீட் பண்ணுற, பந்துஹு ஆத்மா ஆத்மனஸ்தஸ்ய ஏன ஆத்மா ஏவ ஆத்மனா ஜிதஹ அநாத்மனஸ்து சத்ருத்வே வர்த்தேத ஆத்மைவ சத்ருவத். மறுபடியும் சொன்னார், யாருக்கு ஃப்ரெண்டாக இருப்பேன்னு கேட்டால், பந்துஹு ஆத்மா ஆத்மனஹ தஸ்ய ஏன ஆத்மா ஏவ ஆத்மனா ஜிதஹ, எவனால் அந்த மனதானது ஜெயிக்கப்பட்டதோ. ஜெயிக்கப்பட்ட மனசு தான் என்னது, ஃப்ரெண்டு. தோத்த மனசு இல்லை, எவன் மனசுக்கிட்ட தோக்கினாலும் அது கிடையாதுன்னு. அதனால தான் இந்த கீதையுடைய தாத்பரியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. இந்த கீதை எப்படி உபதேசிக்கப்பட்டதுன்னு கேட்டதில்ல வச்சுக்கிட்டோம், ரதத்தில் இருக்கான் அர்ஜுனன் இல்லையா, ரதத்தில் இருக்கான்,
ரத்தம்னு சொன்னால் அதை ஓட்டுறதுக்கு சாரதி வேணும், குதிரை வேணும், ரெயின் அந்த அந்த கடிவாளம், கடிவாளம் வேணும், சக்கரம் வேணும், அந்த பாடி வேணும், அந்த சேரியட். இப்போ இந்த இந்த தேர் நல்லபடியாக ஓடணும்னு வச்சுக்கோங்கோ, நல்ல கடிவாளம் வேணும் முதல்ல, வீக் கடிவாளம் வச்சுக்கோங்கோ. குதிரை தேரோட்டி ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட குதிரையை கட்டுப்படுத்த முடியாது. குதிரைகள் முதல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும், நல்ல கடிவாளம் வேணும். கடிவாளம் ஸ்ட்ராங்காக இருக்குது, தேரோட்டி வீக்காக இருக்கான்னு வச்சுக்கோங்கோ, பிரயோஜனம் இல்லை. அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆக மொத்த கடைசியாக பார்த்தோம்னா தேரோட்டி தான் ரொம்ப முக்கியம். அந்த தேரோட்டி கிட்ட தான் அந்த ரத்தம் எப்படி போக போகிறதுன்றது டிபெண்டாக இருக்குது. இப்போ இந்த தேரோட்டி ஒழுங்கால வச்சுக்கோங்கோ, பேசஞ்சரோட கதி ரொம்ப கஷ்டமான கதி தான். ஏன்னா தேர் என்ன, குதிரைகள் வந்து குதிரைகள் லட்சியம் கிடையாது, தேரை கொண்டு போய் சேர்க்கறதில்ல, நம்மளா போட்டு வழியை கூட்டி அதை ஓட்டின்னு போயிட்டு இருக்கோம், அதில் விட்டு எங்கேயோ தான் ஓடிட்டு இருக்கோம். அப்போ அந்த ரெயின்ஸ் என்ன பண்ணோம், அதுகளுக்கு அது வந்து சப்போர்ட் பண்ணோம், நம்மளாட்டு குதிரையோ ஓட போகிறது தான். அப்போ புத்தின்னு ஒரு விஷயம் தேவை. அந்த புத்தியில் அத்தியாவசியம் ஏற்பட்டு அந்த புத்தி மனசை பிடிச்சிட்டு அந்த மனசு அந்த இந்திரியங்களை அடக்கி அந்த தேர் ஓடினாதான் ஆத்மாவானது கரை சேரும். இப்போ அர்ஜுனன் அந்த ஆத்மா மாதிரி இருந்துட்டுருக்கான், அவனோட புத்தி நழுவிடுது. புத்தி நழுவினதுனால இப்போ அவனால் மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியலை, சென்சஸை கண்ட்ரோல் பண்ண முடியலை, அதனால் தேரே வேணால் இறங்கி போகிறேன் அப்படிங்கிறான். ஆனால் அந்த ஸ்தானத்தில் பகவான் இருந்துட்டு சாரத்தியாக இருந்துட்டு புத்தியோட ஸ்தானத்தில் இருக்கிறேன், அதான் அதுக்கு தாத்பரியம். அதனை வாங்கி மாட்டில் மாட்டுக்கல, ஓ இங்கே இருக்கா, இல்லை இது இல்லை, தேரோட போட்டு மாட்டேன் நல்லா அது நல்லாயிருக்கும். இருந்தா அப்படி வர வந்து பார்க்குற மாதிரி எடுத்து எங்கேயாவது ஓட்டும் பண்ணுங்க, பண்ணுங்க, அது ரொம்ப நமக்கு அப்பப்போ ஞாபகம் வச்சுக்கணும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், பகவானுக்கு அங்கே தான் ஸ்கோப் தரோம், நான் இருந்து ஆக்சிண்ட் போகணும்னு சொல்கிறோம். பிரபத்தி பண்ணுறதோ அதான் காரணம், என்னெல்லாம் முடியாது நீ அந்த தானத்தில் இருந்துட்டு நான் ஆக்சிண்ட் போகணும்னு, அதுதான் இங்கே சொல்கிறார். அப்படி ஜெயிக்கப்பட்ட மனசு இருக்கணும், அதுதான் ஃப்ரெண்டு. ஜெயிக்கப்படாத மனசு ஃப்ரெண்டு கிடையாது, அது தருதில் எங்கேயோ யூத்துட்டே போயிடணும்ல, எங்கேயாவது போய் யூத்துட்டு எங்கேயாவது போய் ஊந்துருவோம் போயிட்டு. அதனால் எப்போ ஃப்ரெண்டாக இருக்கும்னா, எவனால் மனசு ஜெயிக்கப்பட்டதாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட மனசு தான் ஒருத்தனுக்கு ஃப்ரெண்டாக இருக்க முடியும். அனாத்மனஸ்து சத்ருத்வே, பட் யாருக்கு அதை ஜெயிக்கலையோ அவனுக்கு எளிமையாக இருக்கும். வர்த்தேத ஆத்மேவ சத்ருவது, அது எப்படி இருக்கும், இட் ரிமைன்ஸ் ஹாஸ்டைல்னு போட்டிருக்கார். அந்த ஆத்மாக்கு அந்த மனசானது வேண்டாத காரியத்தையும் பண்ணிகிட்டு இருக்கும், இதனால் ஆத்மாக்கு நஷ்டமாக போகிறதில்ல. அதாவது ஆத்மா நித்தியமான வஸ்து, மனசு இப்படி இருக்கிறதுனால ஆத்மாவுக்கு ஒன்றும் ஆ போகிறதில்ல ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சொரூபத்துக்கு. ஆனால் சுபாவமானது சுருங்கி சுருங்கி பர்த்துன்றதுன்னு கீழே கீழே போயின்னு இருக்கும், பர்த்துன்னு கீழே கீழே போயின்னு இருக்கும். என்னென்னா அப்போ ஸ்கோப்பே இருக்க ரிடெம்ஷனுக்கு ஸ்கோப்பே போயிடும், ரொம்ப கம்மி. திருப்பியும் மனுஷ பிறவி பிறந்து ஒரு கால் ஞானம் இது அடைஞ்சதுன்னா அப்போ தான் பண்ண முடியும். அதனால் இப்படி போட்டுட்டார். ஏன ஏன புருஷேன ஸ்வேனையேவ ஸ்வா ஸ்வ மனஹ விஷயேபியஹ ஜிதம் தன்மனஹ தஸ்ய பந்துஹு. எந்த புருஷனால் எந்த ஆத்மாவினால் மனசானது கட்டுப்படுத்தப்பட்டதோ அவனுக்கு அது பந்துவாக இருக்கு. அனாத்மனஹ அஜித மனசஹ, ஜெயிக்க முடியாது இருக்கணும், ஸ்வகீயமேவ மனஹ ஸ்வசிய சத்ருவத்து சத்ருத்வே வர்த்தேத, அவனுக்கு எதிரியாக இருந்தவனுக்கு என்ன பண்ணுறது, அதான் சொல்கிறார். ஸ்வ நிஷ்ரேயச விபரீதே வர்த்தேத இத்தியர்த்தா, ஒருத்தனை அவனை டெஸ்டினேஷனில் கொண்டு போகிறதுக்கு பதிலாக விபரீதமான டெஸ்டினேஷன் கொண்டு போயின்னு இருக்கோம். அப்போ இருந்த இடத்துலேருந்து தூரம் போயாச்சு, நல்லா கவனிச்சுக்கணும். நம்ம போய் சேர்றது டிஸ்டன்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் படித்தாலும் வெக்டார் மாதிரி டைரக்ஷன் உண்டு. யார் உட்காந்துக்கிறது நம்ம தெரியாமல் பேசுகிறேன், வெக்டார் மாதிரி டைரக்ஷன் உண்டு. இப்படி போகிறோம் வச்சுக்கோங்கோ, ரிவர்ஸில் கொண்டு போயிடும். அப்போ டபுள் டிஸ்டன்ஸ் ஆச்சு, அங்கேயும் திருப்பி இங்கே வந்து இங்கேயும் திருப்பி அங்கே போன வச்சுக்கணும், அது மாதிரி ஆகிடும் அது. அதனால் அந்த ஆத்மாவை ஜெயிக்கணும்னர். விஷ்ணு புராணத்தில் ஒரு வச்சனம் இருக்குது, மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயோகோ பந்தாய விஷய சங்கி விஷய ஆசங்கி முக்தியை நிர்விஷயம் மனஹா. மனசு தான் காரணம் பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும், மனசு தான் காரணம். இந்த இடத்துல பந்த மோக்ஷன்னு சொல்லிச்சு, சிம்பிள் விஷயத்தை கூட வச்சுக்கலாம், மோட்சம் வரைக்கும் கூட போவானா, ஒரு வஸ்து மேலே நமக்கு அட்டாச்மெண்ட் வந்து மைண்ட் தான் அதுக்கு காரணம் இல்லையா. பந்தாய விஷயாசங்கி, ஈடுபடாமல் விஷய ஆசங்கினா விஷயத்தோட அட்டாச்மெண்ட் இருந்தால் பந்தம். முக்தியை நிர்விஷயம் மனஹா, முக்தத்து முக்தியில் பார்க்கச்சே அது நிர்விஷயமாக இருக்குங்க. முன்னாடியே கதை ஒன்று சொன்னோம் நம்ம, ஜஸ்ட் ஒரு ஒரு இதுக்காக சொல்கிறேன் திருப்பி, நம்ம ரொம்ப இதுவாக போய் ட்ரையாக போயிட்டு அதுக்காக ஏற்கனவே இந்த ஜென் ஸ்டோரிஸ்லாம் நிறைய வாசிக்கணும், அதாவது சம்பிரதாயத்தை நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆனால் நிறைய விஷயங்கள் வாசித்தா வச்சுருக்கோம், வீ கேன் அப்ரிஷியேட் சம்பிரதாயம் போது. அந்த ஜெனில் சொல்லி சொல்கிறாங்க, இந்த புத்திஸ்ட் மாங்க் இருக்கார் ரெண்டு பேரும்,
ஒருத்தன் கர்மயோகி ஒருத்தன் ஞானயோகின்னு வச்சுப்போம். ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கா, போனால் வெள்ளமாக போயிட்டு இருக்க நதியில், நதியை கடந்து போகணும். நதியை கடந்து போக நதிக்கரை கிட்ட போயிட்டா போனால் அங்கே ஒரு அழகான பொண்ணு வரா. இப்போ ரெண்டு பேரும் புத்த பிக்ஷுக்கள், அழகான பொண்ணு வர, பொண்ணு என்ன பண்ணுறேன்னா வந்து என்னால் கடக்க முடியாது, எனக்கு ஒத்தாசை பண்ணுங்கோ, நான் நதியை கடந்து போகணும் அப்படிங்கிறேன். ஒருத்தன் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கலையே, அவனுக்கு விஷய ஆசங்கமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது என்னால் முடியாதுமா அப்படின்றான். இன்னொருத்தன் சொல்கிறான், வாமா ப்ராப்ளம் இல்லை, நான் கொண்டு போய் விடுறேன்றான். உடனே என்ன பண்ணுறான், அவளை தோல் மேலே உட்கார வச்சுட்டு ரெண்டு பேரும் நதியை கடந்து போயிடுறான். நதியை கடந்துட்டா, கடந்து பொண்ணு இறங்கிட்டா, பொண்ணு மாட்டு ஊருக்கு போயிட்டா, நடந்து வந்துட்டு இருக்கா. ரெண்டு பேரும் மௌனமாக வந்துட்டு இருக்கா. ஒருத்தனோட மௌனத்துக்கு அமைதி காரணம், இன்னொருத்தனோட மௌனத்துக்கு கோபம் காரணம். ஏன்னா கோபமாக இருந்தாலும் அமைதியாக இருக்கும் பாருங்க. அவன் உடனே இன்னொருத்தனை பார்த்து கேட்கறான், கொஞ்சம் தூரம் போய் நீ எதுக்கு அந்த பொண்ணை தூக்கி வந்த அப்படின்னு கேட்குறான். அவன் ஒரே பதில் தான் சொல்கிறான், நீ இன்னும் அந்த பொண்ணை இறக்கி விடலையா அப்படிங்கிறான். என்ன சொல்கிறான், நீ இன்னும் அந்த பொண்ணை இறக்கி விடலையான்னு கேட்குறேன். நான் அப்படியே இறக்கிட்டேன், மறந்தும் போயாச்சு, நின்னும் அதிகம் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த விஷயத்தோட கான்டாக்ட் ஏற்பட்டது கூட காரணம் இல்லை, அந்த விஷயம் அந்த கான்டாக்ட் ஏற்படுச்சே மனசு எங்கே இருக்குதுன்னு தான் காரணம். அதுதான் இப்போ பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் காரணமாக இருக்கு. அப்போ அந்த புத்த ரெண்டாவது புத்த விஷயம் தூக்கி நந்தானோ, அவனுக்கு அட்டாச்மெண்ட் மனசு சுத்தமாக இல்லை. ஏதோ ஒரு வியக்தி ஹெல்ப் பண்ணணும் ஹெல்ப் பண்ணிட்டு வந்துட்டான். இன்னொருத்தருக்கு அந்த விஷயமாகவே நினச்சிட்டு இருந்ததுனால அந்த விஷயத்தோட கான்டாக்ட் இல்லைன்னா கூட மனசு அங்கே இருக்கு. அதே மாதிரி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இது இவர் என்ன பண்ணுறார், அந்த கதையை சொல்லிடலாம். அப்பா பிள்ளை ரெண்டு பேரும் போகிறார், ரெண்டு பேரும் பரம யோகிகள். அப்பா முதல்ல போகிறார், பின்னாடி பிள்ளை வர வச்சு பராசர் போகிறார். போனால் பொண்ணாட்டிகள்லாம் குளிச்சுட்டு இருக்கா, குளிச்சுட்டு இருந்தால் வரலாம் பண்ணுறா, தகாலும் நதிக்குள்ளே போகிறாள், இல்லை வஸ்திரத்தை கவர் பண்ணிக்கலாம் பண்ணிகிட்டு இருக்கா, ஒரு புருஷன் போகிறான்னு சொல்லிட்டு பின்னாடி கொண்டாடி சுகர் பின்னாடி வந்துட்டுருக்கார். வந்து அவன் மாட்டு குளிச்சுட்டு இருக்கா, சட்டை பண்ணாமல் பராசரர் பார்த்தா ஒரே கோபம் இருக்குது. என்ன பார்த்து, நான் வயசானவன், வயசான நம்புறது கஷ்டமாக இருக்குது, வயசானவன் நான் வரேன், என்னை பார்த்து நீங்கள் பண்ணேன், என் பையன் யங் ஃபெலோ, என்னை விட இன்னும் இதுவாக வேறு ரூபமாக இருக்கா, அவனை பார்த்தோம் பண்ணலன்னா அப்பாவா கேட்டாலாம், நீ இந்த மாதிரி கேள்வி கேட்டார் வேணும் அதனால்தான் அப்படின்னு. அதாவது அந்த நினப்பு உங்களுக்கு இருக்குது, சுகருக்கு அந்த நினப்பு கூட இல்லை, அவர் மாட்டுக்கு நீ ஒரு இதுவாக பிரம்மமாக போயின்னு இருக்காருன்னு சொல்லுவார். இது வந்து பராசரில் இறக்கிறதுக்காக வந்த கதை இல்லை, சுகரை ஏற்றுறதுக்காக வந்த கதை. நயி நின்ந்தா நியாயம், அதாவது அவருக்கும் தெரியும், எப்பவுமே ஒருத்தரை வசதி ஒரு சொன்னால் அர்த்தம்னா இன்னொருத்தர் மட்ட மலங்கு நினச்சக்கூடாது, அவரும் அதே நிலைமையில் இருக்கக்கூடியவர் தான். பட் லோகத்துக்கு ஒருத்தரோட பெருமையை சொல்கிறதுக்காக வந்த கதைகள். ஆக மொத்தம் என்னென்னு நிர்வீகாரமாக மனசு இருக்குன்னு தாத்பரியம். மனசில் நிர்வீகாரம் இல்லைன்னா அதுவே மோட்சம். நிர்வீகாரம் இருந்தால் அதுவே மோட்சம், விகாரம் இருந்ததுன்னா பந்தம். அதான் சரியா? இப்போ யோகாரம்ப யோகியாவஸ்தா உச்சதே, யோகா யோகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு யோகியமான அவஸ்தே உச்சதே. ஜிதாத்மன பிரசாந்தஸ்ய பரமாத்மா சமாஹிதா சீதோஷ சுக துக்கேஷு ததா மான அபமான யோகோ. இப்போ எப்படி இருக்கு ஜிதாத்மன, அந்த மனசு ஜெயிச்சுட்டான் இல்லையா, மனசு ஜெயிச்சா அடுத்து என்ன பிரசாந்த, பிரசாந்தன்னு சொன்னால் ஒரு ஒரு செரினிட்டி, ஒரு அப்படிப்பட்ட ஒரு பீஸ். இது பரமாத்மா சமாஹிதான்னு சொன்னார். இப்போ இந்த இடத்துல வியாக்கியான விசேஷம், பரமாத்மா என்ன அர்த்தம், இப்போ சுப்ரீம் லார்ட் சொல்கிறோமோ, இங்கே அது கிடையாது. இந்த பரமாத்மானா, ஏன்னா இன்னும் ஜீவாத்மா பக்கமே முடியல. இந்த ஆறாவது அத்தியாயத்தோட தான் அந்த முதல் பாகமும் முடியப்படுது. கர்மயோகம் ஞானயோகமே இன்னும் முடியல, பக்தி யோகமே இன்னும் ஆரம்பிக்கல, இவனும் பரமாத்மா கிட்டே இன்னும் போகலை. ஏன்னா இந்த ஆறாவது அத்தியாயத்துலையும் சரி, போன அத்தியாயத்துலையும் பார்த்தோம், யோகத்தில் சொல்கிற மாதிரி ஈஸ்வர பிரதிதானாத்வான்னு சொல்கிறார். கோவர்னா என்ன ஹெல்ப் எடுத்துக்கோன்னு சொல்ல போகிறார் கிருஷ்ணர். எதுக்குன்னு கேட்டால் உன்னை சாட்சாத்காரம் பண்ணிக்கிறதுக்காக தான், என்ன சாட்சாத்காரம் பண்ணுறதுக்கு இல்லை. ஏன்னா அவரை பண்ணுறதா தான் அது பக்தி யோகமாக போயிடும் பின்னாடி. ஏன்னா கீதை வந்து சொன்னால் 18 சாப்டர் இருக்குது, நம்ம 5வது ராகத்தில் தான் இருக்கோம். இங்கேயே பரமாத்மா சாட்சாத்காரம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டா மிச்சம் 12 இதுக்கு என்ன கதை எழுதுறது உட்காந்து. இப்போ அவ்வளோ ஸ்லோகங்கள் இருக்குது, அந்த எபிசோட்லாம் எப்படி ஓடுறது இப்போ? அதனால் கிளைமேக்ஸ் இங்கே கொண்டு வரல. இங்கே வந்து வெறும் ஜீவாத்ம சாட்சாத்காரம் தான், அதுக்கே பகவான ஹெல்ப் எவ்வளோன்னா எடுத்துக்கணும் ஆஃபர் பண்ணுறாரு. அதுதான் யோக சூத்திரத்தில் ஈஸ்வர பிரதிதானாத் வா அப்படின்னு போட்டுட்டார். ஒன்றுனா எடுத்துக்கோ, ரெடியாக இருக்கார் கொடுக்கறதுக்குன்னு அர்த்தமாக இருக்குது. அது மாதிரி இங்கே பரமாத்மா சமாஹிதன்னு சொன்னால் அந்த உத்கிருஷ்டமான ஆத்ம நிலைன்னு அர்த்தம், அது ஜீவாத்ம நிலை தான், பரமாத்மா கிடையாது. சீதோஷ சுக துக்கேஷு ததா மான அபமான யோகோ. சீதம் என்ன, உஷ்ணம் என்ன, சுகம் என்ன, துக்கம் என்ன,
இல்லையா? மானம் என்ன, அபமானம் என்ன, எல்லாம் பேர். இதுல இருந்து எல்லாம் ஒரே மாதிரி இருப்பா, அவளுக்கு அந்த சஞ்சலமே இருக்காது அப்படின்னு. சீத உஷ்ண சுக துக்கேஷு மான அபமான யோச்ச ஜிதாத்மனஹ ஜித மனசஹ விகார ரஹித மனசஹ. இப்போ இதில் இதான் சொன்னோம், விகார ரஹித மனசு, நிர்விகாரமாக இருக்கக்கூடிய மனசு, அந்த மனசு இருந்தாலே ஜித மனஹான்னு பேர். அவளுக்கு பிரசாந்தசிய மனசு, அப்படிப்பட்ட மனசில் பரமாத்மா சமாஹித, பரமாத்மா சமாஹித சமயக் ஆஹித அடையப்பட்டதுன்னு அர்த்தம். என்ன சொல்ல போகிறார் இப்போ, ஸ்வரூபேன அவஸ்தித பிரத்யகாத்மா அத்த பரமாத்மா இத்துச்சது. பரமாத்மானா அந்த பரமாத்மா இல்லை, ஸ்வரூப்பேன அவஸ்திதா. இதே பதங்கள் தான் யோகா சூத்திரத்திலையும் போட்டிருக்கா, ஸ்வரூபே அவஸ்தானம். அந்த ஸ்வரூபத்தோடு கூடிய அந்த பிரத்யேகாத்மா, பிரத்யேகாத்மான ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மா இருக்கே அத்த பரமாத்மா இத்துச்சது, இங்கு பரமாத்மா என்று அழைக்கப்படுகிறது. இதனால தான் நமக்கு ஞானம்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஞானம் என்ன சொல்றதுன்னா, சாஸ்திரங்கள் எம்பெருமானுக்கும் ஜீவாத்மாவுக்கும் நிறைய விஷயத்தில் ஐடென்டிட்டி இருக்கு, ஐடென்டிட்டி. அவனும் வந்து அந்த ஞான ஆனந்த ஸ்வரூபன், நம்மளும் நம்மளுடைய பிரிஸ்டைன் ஸ்டேட்டில் ஞான ஆனந்த ஸ்வரூபம் தான். இருந்தாலும் அந்த அதில் மட்டும் பார்க்க சாமியம் இருக்குது, அவன் விபு நம்ம அணுன்றதில் வித்தியாசம் இருக்குது, நம்ம என்றைக்கும் அவன் ஆக முடியாது. இருந்தாலும் அந்த அனுபவம்னு பார்க்கச்சே ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி அனுபவம் தான். ஏன்னா ஸ்வரூபமானது ரெண்டு பேருக்கு சேம் தான், ஸ்வரூபமானது சேம் தான் ரெண்டு பேருக்கும். அதனால் பதங்களை இப்படியெல்லாம் அன்வயம் பண்ணலாம். அப்போ பரமாத்மான்னு சொல்லிச்சு, அந்த அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த ஆத்ம நிலையை அடை, அது அருகிலேயே இருக்கிறது, அடையப்படும்படியாக இருக்கிறது. தஸ்யச்ச பிரகிருத்தத்வாத்து, அதுதான் ஆரம்பிச்சிருக்காரு இங்கே. திடீர்னு பரமாத்மா நோய்ச்சதுனால குழம்பி போய் ஐயோ பரமாத்மாவா இது எம்பெருமான்னு போட்டக்கூடாது, நம்ம என்ன அங்கே இன்னும் கான்டெக்ட் கொண்டே வரல. அதனால் தஸ்யேவ பிரகிருத்தத்வாத்து, தஸ்யாப்பி பூர்வாபூர்வாவஸ்தாபேட்சையா பரமாத்மத்வாத்து. முன் பரம்னா என்ன, ஹையர், ஹையஸ்ட்னு அர்த்தம், உயர்ந்த நிலை. அவன் முந்தின நிலையை காட்டலாம் இப்போ உயர்ந்தனா தானே இருக்கான், அதனால பரமாத்மானது இங்கே பொருந்தும்னு வியாக்கியானம் பண்ணுறேன். ஆத்மா பரம் சமாஹித இதுவா சம்பந்த, அல்லது பரம் ஆத்மானே பிரிச்சுடலாம். பரமாத்மா ஒரே பதம், அது பரம ஆத்மா பரமாத்மா, இல்லை பரம் ஆத்மான்னு மட்டும் வச்சுக்கோங்கோ, பின்னாடி தூக்கி போட்டிருக்கோம் ஆத்மா பரம்னு வச்சுக்கோ. ஆத்மா பரம் சமாஹித இதுவா சம்பந்த, இப்படி அர்த்தம் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை, பரமாத்மான்னு வச்சுருந்தோம்னா கன்ஃபியூஷன் வரலாம். இல்லாட்டி இப்படி வச்சுக்கோண்டு, ஆத்மா பரம் சமாஹித நன்றாக அடையப்பட்டதுன்னு அர்த்தம் வருது. ஆத்மா ரெண்டு பட்சத்திலையும் பரமாத்மா கிடையாது சாதிச்சிட்டோம். ஞான விஜான திருப்தாத்மா கூட்டஸ்தோ விசேந்திரிய யுக்த இத்துச்சதே யோகி சமலோஷ்டாஷ்ம காஞ்சனஹ. இதுக்கு வேதாந்த தேசிகம் தான் எக்ஸாம்பிள் நமக்கு தெரிஞ்சு. என்ன பண்ணுறா, உஞ்சவர்த்தி பண்ணிட்டு போகிறார். உஞ்சவர்த்தி பண்ணிட்டு போனால் அவரை பரீட்சை பண்ணுறதுக்காக சில தங்க காசுங்கள, ஆமாம் அதை வந்து நம்ம கணம்னு சொல்லுவோம், வீகி மாதிரி தானிய உபத்திரக தங்கத்தெல்லாம் கூட போட்டுடுற, போட்டுட்டு வந்தால் ராத்துக்கு கவனிக்கல, மடுக்கு ஏதாவது போ வந்துட்டு ராத்துக்கு வந்தால் இப்போ யார் இப்போ டிபேட் பண்ணலாம், யார் இதில் வசந்தவான்னு சொன்னால் இவர் கொண்டு வந்து கொடுத்துட்டார். அவாத்து மாமி என்ன பண்ணால் அந்த முரத்தில் கொட்டினா, கொட்டிட்டு இது பண்ணுறா, பார்த்தா அவளுக்கு இது என்னனே தெரியலையா, என்னமோ அரிசி கொடுத்துல ஏதோ விஷயம் இருக்கு, அது என்னன்னே தெரியலையே அப்படின்னு அவளை கூப்பிட்றாளாம். ஏன்னா இங்கே பாருங்கள் ஏதோ 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 கலப்படமாக இருக்குது அப்படி, ஏதோ கல்லா என்ன தெரியலன்னு. அப்போ இவர் வந்து பார்த்துட்டு ஐயோ இதுவாக இதெல்லாம் வேண்டாம் தூக்கி போட்டுட்டு சொல்லி தூக்கி போட்டேன், இதெல்லாம் கல் வேண்டாம் அப்படின்ட்டேன். அப்போ யார் அங்கே புகழ்ந்து தெரியல, சுவாமியா இல்லை சுவாமியோட பத்திரிகையா தெரியல, ஏன்னா அவளுக்கும் தெரியலையா என்னன்னு பார்த்ததே இல்லை. அது மாதிரி சம லோஷ்ட அஷ்ம காஞ்சனக, கல் என்ன மண் இது என்ன தங்கம் என்ன எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு அவளுக்கு, எல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னா ஒன்றும் வித்தியாசம் தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சம பாவனை, ஞான விஜான திருப்தாத்மா ஆத்மஸ்வரூப விஷயேன ஞானேன தஸ்யச்ச, ஆத்மஸ்வரூப ஞானத்தினாலேயே அவளுக்கு விசஜாத்திய ஆக்கார விஷயேன விஜானினச்ச திருப்தமனாக. ஆத்மா அனாத்மா இப்படி பிரிச்சுட்டோம் வச்சுங்களேன், மேலேந்து ஆத்மா அனாத்மா, ஆத்மா ஆத்மா அல்லாதது. அப்போ எந்த விஷயத்தை கொண்டு வந்தாலும் ஆத்மா இல்லை, அப்போ எல்லாமே அனாத்மா தானே, தங்கமாக இருந்தானே மண்ணாக இருந்தானே எதுவாக இருந்தானே ஆத்மா இல்லையோனோ, அவன் மொத்தம் சேர்ந்தான். அந்த மாதிரி இந்த பக்கம் ஆத்மா இருக்குது, மிச்சம் எல்லாம் ஆத்மா காட்டிலும் வெத்திரிக்தம், எல்லாம் வேறு. வெத்திரிக்தமாக இருக்கிறது வெத்திரிக்தம் தானே, எப்படி இருந்தானே மலையாக இருந்தானே மழுவாக இருந்தானே எல்லாம் வெத்திரிக்தம் தானே. ஆக மொத்தம் அந்த மாதிரி என்ன பண்ணிட்டேன்னா, பிரகிருதி விசஜாத்திய ஆக்கார விஷயேன விஞ்ஞானேனச்ச திருப்தமனாக,
பிரகிருத்தியை காட்டில் மேலதாக்கக்கூடிய ஆத்ம ஞானத்தினாலேயே தித்தமனாக கூட்டஸ்தக கூட்டஸ்தகன்னு சொன்னால் தேவா தேவஸ்தாசு அனுவர்த்தமான சர்வசாதாரண ஞானைக்கு ஆகார ஆத்மனி ஸ்திதஹ. இந்த கூட்டஸ்தாக்க இன்னொரு அர்த்தம் சொல்கிறார் சுவாமி தேசிகன். கூட்டஸ்தம் எதை சொல்கிறான்னா கூட்டம் கூட்டம்னாலே இந்த சில பட்டறைகள்லாம் போன வச்சுருக்கோம், பட்டறை இரும்பு பட்டெல்லாம் போனால் இரும்பை காய்ச்சிட்டு அது கூட அடிப்பான். எதில் அடிப்பான்னா அதுக்கு கீழே ஒரு இரும்பு இருக்கும், ஆக்சுவலாக அந்த ஸ்டிஃபாக இருக்கக்கூடிய இரும்பில் இந்த காய்ச்சல் இரும்பை வச்சு அடிப்பான். இப்போ இந்த அடி சுத்தியால் அடிக்கச்சு அடின்றது இந்த காய்ச்சல் இரும்புக்கும் விழும், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இரும்புக்கும் விழும். ஆனால் அந்த அடி அந்த காய்ச்சல் இரும்பை தான் அஃபெக்ட் பண்ணும், கீழே இருக்கிற இரும்பு அஃபெக்ட் பண்ணாது. அதான் அதுக்கு கூட்டம்னு பேர். அப்போ நிர்வீகாரமாக இருக்குது கூட்டம். அந்த கூட்டமானது எத்தனை அடித்தாலும் ஒன்றும் ஆள், ஆனால் மேலே இருக்கிறது அடி உயருது, அது சேஞ்ச் ஆகுது. அப்படி இந்த இடத்துல கூட்டஸ்தகம் என்னென்னா எந்த மனுஷன் எந்த ஆகாரம் எடுத்திருந்தாலும் தேவ மனுஷ எதை எடுத்திருந்தாலும் அந்த ஞானத்திலேயே அப்படியே இருக்கிறது. அப்படிப்பட்டது கூட்டஸ்தகம். தத்ர ஏவ விஜேந்திரியா, அங்கேயே ஜெயித்த இந்திரியங்களை ஜெயித்த மனசை ஜெயித்தனா இருக்கிறது. சமலோஷ்ட அஷ்ம காஞ்சனா பிரகிருதி விவிக்த ஸ்வரூப நிஷ்டதையா பிராகிருத வஸ்து விசேஷேஷு போக்யத்வாபாவாத் லோஷ்ட அஷ்ம காஞ்சனேஷு சமப்பிரயோஜனா யஹ. எல்லாம் ஒன்றுதான், எல்லாம் குப்பை தான், எல்லாம் தூக்கி போட வேண்டிய வஸ்து தான். அதான் தங்கமாக இருந்தானே, வெள்ளியாக இருந்தானே, கல்லாக இருந்தானே, மண்ணாக இருந்தானே, எனக்கு ஒன்றும் யூஸ் இல்லை அப்படி திருப்பி கொடுத்துருக்கேன். அப்படி சமப்பிரயோஜனம் சேம் யூஸ் ஆகிறதுக்கும். ச கர்மயோகி, யா கர்மயோகி ச யுக்தா இத்தி உச்சதே. யுக்தானா அவன் தான் அந்த ஆத்மாவலோகன கூடியவன் அர்த்தமானது. எதுக்கு ஆத்மாவலோகன ரூப யோகாபியாச அருக உச்சதே, அந்த ஆத்மாவலோகனம் பண்ணுறதுக்கு யோகாபியாசத்தில் அவன் தான் எலிஜிபிள். ஏன்னா அந்த ஒரு விவேக ஞானம் இல்லை வச்சுக்கோங்கோ, கண்ணு மூடி உட்காந்துக்கலாம், ஒரு சத்தம் கேட்டால் திருப்பி ஓட வேண்டியது தான். அதான் நம்ம இதில் சொல்லுவா கதை. இப்போ வைராக்கியம்ன்றது நமக்கு மட்டும் சொந்தமானா, கல்யாண சத்திரத்தில் இருந்த ஒரு வாசலில் எச்சரிய சாட்டு இருந்த நாய் கூட ஒரு நாள் வைராக்கியம் வந்துட்டு தான், என்ன பொழப்பு இது அப்படின்னு. ஆனால் இதுக்கு நான் எச்சரிய சாட்டுன்னு இருக்கோம், நம்ம இந்த பொழப்புக்கு வேற எங்கேயாவது போகலாம்னு சொல்லிட்டு வேற எங்கேயும் ரொம்ப தூரம் போகல, அடுத்த தெருவுக்கு போச்சு. அடுத்த தெருவுக்கு போய் எங்கள் உட்காந்துட்டு இருந்தது, ஒன்றும் ஆகாரம் கிடைக்கல. ஆகாரம் கிடைக்கல அந்த டைம் சாப்பிட்ற டைம் வந்து எல்லாருக்கும் மனசில் வயிற்றில் பெல் அடிக்கிறதுனோ உட்காந்துட்டுருக்கு. உட்காந்துட்டு இருந்தா திடீர்னு சத்தம் கேட்டுதான், சத்தம் கெடு தடவை மாறி ஓடித்தான். என்ன சத்தம் கேட்டுதுன்னா அந்த இலையை கொண்டு போடுற சத்தம், அந்த இலையெல்லாம் கொண்டு போடுற சத்தம். இதுக்கு வந்து வைராகியம் நிஜ வைராகியமானா ஏதோ தோணித்து விட்டு வந்துடுது, உட்காந்து யோகம் பண்ணு உட்காந்துண்டா சத்தம் கேட்டுனாங்க எழுந்து ஓடுவோம் இல்லையா. காஃபி வாசனை வந்த நாய்க்கும் சரி கொஞ்சம் சாப்பிடலாம்னு தோன்றது, என்ன பண்ணுறது சாப்பிட்ட பழக்கமாக எடுத்தது. அது மாதிரி இல்லாமல் யாருக்கு அந்த அபியாசத்தில் இறங்கிறதுக்கு அருகத்தை உள்ள இருக்குன்னு கேட்டால் இப்படி சம லோஷ்டாஷ்ம காஞ்சனக ததாச்ச சுகன் மித்ர அரி உதாசீன மத்தியஸ்த துவேஷ்ய பந்துஷு சாதுஷ்வபிஜ பாபேஷு சமபுத்திர் விசிஷ்யதேன. அதாவது அச்சேத்தன விஷயத்தில் அஷ்மன ஸ்டோன் கல்லுன்னு சொல்கிறா, இப்போ லோஷ்டம்னு சொன்னதுனால இதுக்கு கல்லு அர்த்தம் பண்ண முடியாது, வைரக்கற்கள் மாணிக்கம் அந்த மாதிரி வச்சுக்கலாம், உயர்ந்த இது ப்ரெஷியஸ் ஜெம்ஸ்னு வச்சுக்கலாம். ஏன்னா லோஷ்டம்னா மண், அதையே சொல்லிட்டு திருப்பியும் அஷ்மன்னு சொன்னால் அதுக்கு வேறு அர்த்தம் பண்ணுவா, ஒரே அர்த்தத்தை சொல்ல மாட்டேன், அதனால் முசத்தியான கல்னு வச்சுப்போம் அந்த மாதிரி. இப்போ இன்னொன்று பாருங்கோ, அச்சேதன வஸ்துக்களில் கூட ஒருத்தருக்கு வந்து இது வந்துடலாம், வெறுப்பு வந்துடலாம். ஆனால் மனுஷாலுக்குள்ளே வர்றது கஷ்டம், இன்னொரு மனுஷால பார்த்தா நமக்கு என்ன வருது ராகத்வேஷம் வந்துடுறது, அவன் என்ன பண்ண தெரியுமா இவன் என்ன பண்ண தெரியுமா. பெரிய ஞானியாக இருப்பா இப்போ கூட பாருங்க, அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு அவன்கிட்ட போய் கேட்டு வச்சுக்கோ, சுவாமி ரொம்ப நல்லா உபன்யாசம் பண்ணான்னா அவனா அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு. ஏன்னா அதை அதை கட்டுப்படுத்த முடியாது, ஒரு அச்சேதன வஸ்து கூட ஏன்னா தெரியும் நமக்கு அது வந்து நம்ம நம்மளுடைய இதுக்கு அது எங்கேயோ இருக்குன்னு தெரிஞ்சதுனால அதை ஒதுக்கிட்டா. ஆனால் இன்னொருத்தர் ஒரு ஜீவாத்மா ஒரு சரீரத்தை பார்த்தோன்னே தான் நமக்கு என்ன அர்த்தம் கேட்டேன்னா எல்லா வாசனையும் கிளம்புறது, எல்லா வாசனையும் கிளம்புறது. அதுக்காக போட்டுண்ட சுகிருத்து மித்ர அரி உதாசீன மத்தியஸ்த துவேஷ்ய பந்துஷு சாதுஷு அப்பி ச பாப்பேஷு சமபுத்திர் விசிஷ்யதே. இதுக்கு பாஷ்யகாரர் உதாரணமாக சொல்லலாம். அவருடைய காலத்தில் நம்ம கேள்விப்படுற அவர் வித்தாந்தங்கள்லாம் பார்த்தா அவருக்கு அந்த ஞானம் இருந்தது. எல்லாமே எம்பெருமான் அந்தரியாமல் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் தான், யாரையும் ஒதுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா. எந்த வர்ணமாக இருந்தாலும் கூப்பிட்டு அவளுக்கும் எல்லாத்தையும் பண்ணணுன்ற ஒரு இதில் இருந்தார். அதில் பெரிய சர்ச்சை ஓடிட்டுருக்கு அவர் கன்வெர்ட் பண்ணாரா இல்லையான்னு, அந்த அதெல்லாம் வந்து தேவையில்லாத சர்ச்சைகள்.
சாஸ்திரத்தை மீறி அவர் எதையுமே பண்ணிருக்க மாட்டார். எப்படி தெரியும்னா அவர் எழுதின கிரந்தத்தை வாசிச்சா தான். திருப்பியும் திருப்பியும் சொல்றார், உன் வர்ணத்துக்கு உண்டான உன்னுடைய வர்ணம் என்ன ஆசை என்ன அந்த கர்மாவை பண்ணுன்னு சொல்றவர் யாரையும் கூட்டு எதையும் பண்ண மாத்திரத்துக்கு கண்டிப்பாக முடிஞ்சிருக்கவே மாட்டார். என்ன பண்ணாருன்னா சாஸ்திரம் என்ன அலோவ் பண்றதோ சமாஷனை அலோவ் பண்றது. ஆனால் சமாஷணத்தை பண்ணி ஊர்தோ பண்ண தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்லா ரைட் இருக்கு. அதை தான் அவர் சொல்லி கொடுத்து பண்ணாரு தவிர யாருக்கும் வந்து எதையும் மாத்தலை, யாரோட வர்ணத்தையும் அவர் மாத்தலை. ஆனால் என்ன என்ன பாவனை இருந்தது, எல்லாரும் மோட்சத்துக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் அருகத்தை இருக்கு, அதை சாஸ்திரம் சொல்றது, அதை இன்னும் விஸ்தரிச்சார். அவ்வளோதான் அவர் பண்ண. அப்படி என்ன பண்ணாருன்னா சுகிருத்து எல்லார் இடத்துலையும் சமபுத்திகி, எல்லார் இடத்துலையும் சமபுத்தி. பயோ விசேஷ அனங்கீகாரேன ஸ்வஹிதைஷனா சுகிருதா, அதான் பயோ விசேஷ அனங்கீகாரேன. 50 வயசு இருக்க ஒருத்தருக்கு 20 வயசு ஒருத்தர் இருப்பார், ரெண்டு பேரும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிப்பார். அங்கே சுகிருத்துன்னு அர்த்தம் அவளுக்கு. வயசு வித்தியாசம் இல்லாமல் பரஸ்பரம் ஹிதைஷினா. ச வயசோ ஹிதைஷிலோ மித்ராணி, ச வயசுன்னு சொன்னால் ஒரே வயசில் இருக்கக்கூடியவா மித்ரர்கள் ஃப்ரெண்ட்ஸு. அரையஹன்னு சொன்னால் நிமித்தத அனர்த்த இச்சவா, இனிமீனா யாருன்னா ஏதோ ஒரு காரணத்தை முன்னிட்டு நம்மக்கிட்ட ஒரு நமக்கு வேண்டாத பண்ணுறவா. நம்மளே பண்ணுறோம், ரஜோகுணம் ஜாஸ்தி இருந்தால் வச்சுக்கோங்களேன் யாருக்கு எது பிடிக்காதோ அதை பண்ண தோணும். ஏன்னா வெறுப்பேத்தி பார்க்கறது அது அது ஒரு 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 ஆனந்தத்தை கொடுக்கறது சில பேருக்கு. யாருக்கு எதை பிடிக்காதோ அது பண்ணுறது பண்ணால் அது சந்தோஷம். அது அது அரையா அபிய உபய ஹேத்வ பாவாத்து உபயரஹிதா உதாசீனா. ஃப்ரெண்டும் இல்லை இனிமையும் இல்லை, உதாசீனா இருக்கான். எது நடந்தால் எனக்கு என்ன அப்படின்னு உட்காந்துருக்கான். அதான் உதாசீனம். ரெண்டு எண்ணமும் இல்லை அவனுக்கு, ஃப்ரெண்டாக்கிக்கிறன்ற எண்ணமும் இல்லை, இனிமையாக இருக்கிற எண்ணமும் இல்லை, உதாசீனன். ஜென்மத்தையேவ உபயரகிதா மத்தியஸ்தாக, சுவாபாவிகமாகவே மத்தியஸ்தமாக இருக்கான். என்ன கிடையாது அவனுக்கு, நியூட்ரலாக இருக்கான். எனிமிட்டியும் கிடையாது இதுவும் கிடையாது, நியூட்ரலாக இருக்கான். ஜென்மத்தை ஏவ அனிஷ்டேச்சவோ துவேஷியாக, இதெல்லாம் சுவாபாவிகமாகவே துவேஷம் பார்க்குறவா இருப்பா. அப்போனா முன்னாடி இருக்க வந்து ஒரு நிமித்தத்தை கொண்டு டிஃப்ரென்ஸ் காட்டுறார். நிமித்தத்தை ஏன்னா அரியன்னு சொல்லியாச்சு, அவனும் எனிமி, துவேஷிக்கிறவனும் எனிமி தான். ஆனால் துவேஷிக்கிறவனுக்கும் அங்கே மேலே சொன்ன எனிமிக்கு என்னென்னா அவன் ஒரு நிமித்தத்தில் நிமித்தத்துக்காக ஒரு காரணத்துக்காக எனிமிட்டேஷன் இருக்கான். அந்த காரணத்தை விட்டு கொடுத்துன்னா வச்சுக்கோங்க, அப்புறம் எனிமிட்டி பார்க்க மாட்டான், ஃப்ரெண்ட் ஆடுவான். ஆனால் இவன் அப்படி இல்லை, என்ன பண்ணாலும் தேசத்தை மனசில் வச்சுருக்கேன். ஹேட்டட் பான், இன்ஹரண்ட்லி ஹேட்டட், அந்த மாதிரி. ஜென்மத்தை ஏவ ஹிதேஷனா பந்தவா, அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டாக எந்த நிமித்தம் காரணமும் இல்லாமல் நல்லது நினைக்கிறவா பாந்தவா. சாதவா தர்மசீலாக, சாதுனா யார், தர்மத்தை ஃபாலோ பண்ணுறவா சாது. பாபம்னா பாப்பகான யாருன்னா பாபசீலாக, பாப்பத்தை பண்ணுறவன். ஆத்மீக பிரயோஜனத்தையா சுகுன் மித்ராதிபிகி பிரயோஜன அபாவாத் விரோத பாவாச்ச தேஷு சமபுத்தி யோகாபியாச அருகத்தே விசிஷத்தே. யாரையும் பார்த்து ஒதுங்கி போக வேண்டாம், யாரையும் பார்த்து ஈஷிக்கும் வேண்டாம். ஏன்னா நம்மளால் அவளுக்கு என்ன பிரயோஜனம், அவளுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு இருக்கிறது. யாராக இருந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, அது செல்ஃபிஷாக அப்படி இருக்கிறது இல்லை, ஒரு மீனிங்கை தெரிஞ்சுட்டு அப்படி இருந்தால் தட் பர்சன் இஸ் ஃபிட் ஃபார் டேக்கிங் அப் யோகாபியாசம். சைக்காலஜி முழுக்க முழுக்க கீதாவில் அவ்வளோ சைக்காலஜி இருக்கு. எங்கெல்லாம் நமக்கு எது வரலாமோ அதெல்லாம் போட்டு சொல்லிவிடு, எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிவிடுவார். அந்த ரேஞ்ச் இருக்கும், எதையும் விடலை. அதான் சொன்னேன் அச்சேத்தன வஸ்து சொல்கிறது ஈஸி, எப்படியோ நமக்கு ஒரு வெறுப்பு வந்துடலாம். ஆனால் சேத்தனாலுக்குள்ளே வர்றது ரொம்ப கஷ்டம், ஏன்னா நம்ம அறியாமையே நமக்கு ராகத்வேஷம் வந்துடும். அதனால யோகி யுஞ்சீத சததம் ஆத்மானம் ரகசிஸ்திதா ஏகாக்கி எத சித்தாத்மா நிராசிஹி அபரிக்கிரகா. இதான் விஷயத்தை சொன்னார், ரகசி ஸ்திதா, ரகசியமாக யோகாபியாசம் பண்ணணும்னு. ரகசியமாக பண்ணணும்னா யாருக்கும் சொல்லாமல் பண்ணுறதுன்னு இல்லை, தனியான இடத்துல ஏகாந்தமாக பண்ணணும். இன்றைக்கி சிட்டியில் நம்ம தான் யோகா பண்ணுறோன்னு நான் பண்ணுறது இல்லை, பண்ணுறோன்னு சொன்னாச்சுங்கோ மிஸ்ஃபிட் தான் அது. ஏன்னா இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் உள்ள யோகாலாம் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம், வெரி டிஃபிகல்ட் அச்சீவ். அன்லஸ் வி ஹேவ் வெரி பிக் ஹவுஸ் அண்ட் அதாவது ஒரு 10 ஏக்கராக்குள்ளே வீடுன்னு வச்சுக்கோ, அப்போலாம் பண்ணாமல் உள்ளே இருக்கிற கத்திரிக்காய் இதுதான் காதில் விழுந்துட்டு பாருங்க. அது மாதிரி ரகசி ஸ்திதா, ரகசி ஸ்திதான் இன் ஐசோலேஷன். யோகி யுஞ்சீத சததம் என்ன பண்ணுவான், யுஞ்சீதன்னு சொன்னால் இப்போ பாரு தியானத்தில் இருக்கணும். ஆத்மானம் ரகசி ஸ்திதா ஏகாக்கி, ஏகாக்கியை தனியாக பண்ணணும்னு சொல்லணும். எத சித்த ஆத்மா, மனசையும் எண்ணத்தையும் கட்டுப்படுத்தியவனாக
நிராசிஹி அபரிக்கிரகா. ஆசையும் இருக்கக்கூடாது, சேர்த்து வச்சுக்கக்கூடாது. சரி, நம்ம தான் பத்து நாள் யோகா பண்ண போறோம்னு சொல்லிட்டு பத்து நாள் சாமான் சேர்த்து வச்சுக்கோ, அடுத்து உடனே அதை பாதுகாக்க, எலி வந்ததா தெரியாது, அதை அதை பாதுகாக்க வேண்டிய அவசியம். ஆனால் எதுவும் கையில் வச்சுக்கக்கூடாது. அந்த காலத்தில் என்ன பண்ணுவான்னு கேட்டேன்னா, மலைக்கு போயிடுவா யோகம் பண்ணுறதா இருந்தா, போய் யோகாபியாசத்தில் இருப்பா, பசிச்சதுன்னா இறங்கி கீழே வந்து பக்கத்தில் என்ன கிராமம் இருக்கோ அங்கே போய் கையில் கிடைக்கிறத வாங்கி சாப்பிட்டு தீர்த்து சாப்பிட்டு நடக்கும். அப்படிதான் யோகா பண்ணிருக்கா ஸ்வாத்மாரம். நிறைய பேர் கதைகள்லாம் இருக்கு, அப்படி தான் அவெல்லாம் பண்ணிருக்கா. அதுதான் ரியல் யோகா. ஆள் சஞ்சாரம்லாம் இடத்துக்கு போயிடுவா, தூங்க யோகா பண்ணிட்டு இருப்பா, சரீரத்துக்கு தேவைப்பட்டதுன்னா கீழே இறங்கி வந்து என்ன கிடைக்கிறதோ, இல்லை இப்படி இந்த ப்ராசஸில் சிஷியால் கெயின் பண்ணிருப்பா, யாராவது கொண்டு வந்து கொடுப்பா, என்ன கொடுக்குறாலும் சாப்பிட்டுருப்பா. அப்படி தான் அவள் அந்த காலத்தில் யோகா பண்ணியிருக்கா. அதான் ட்ரூ ஸ்பிரிட் யோகாவில். யோகி உத்த பிரகார கர்மயோக நிஷ்டா. யோகினா யார்? இப்போ இப்படி சொல்லப்பட்ட கர்மயோக நிஷ்டா இருக்கக்கூடியவன் சததம். சததம்னா என்ன? ஆரஹ, டெய்லி நடத்தம். டெய்லி யோக காலே ஆத்மானம் இஞ்சித்த. யோக காலேன்னு போட்டுட்டார். யோகா பண்ணுறது ஒரு காலம் இருக்குது. அதான் சொன்னால் எல்லாத்தையும் விட்டுட்டு யோகா பண்ணுறது இல்லை. இப்படி இருந்தவா வேறு சம்பிரதாயமாக இருக்கலாம். இந்த சம்பிரதாயத்தில் யோகா பண்ணதாக இருந்தால் காத்தால எல்லா காரியத்தையும் பண்ணிவிட்டு அப்புறம் தான் யோகா கிளாஸுக்கு போகிறது. கிளாஸுக்கு போகிற எல்லாத்தையும் அவ்வளோ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு வச்சுக்கோ, அது யோகா இல்லை. அவ்வளோ என்ன டியூட்டியோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு போகணும். புருஷாலாக இருந்தால் முக்கியமாக நித்திய நிமித்த கர்மாவெல்லாம் பண்ணிவிட்டு போகணும்னு அர்த்தம். ஸோ யோக காலே ஆத்மானம் இஞ்சித்த, ஆத்மானம் யுக்தம் குருவீத்த. அதனால தான் சுவாமி தேசிகன் சொல்லிச்சு, நித்ராக்கு போகிறது கூட ஒரு யோகம் தான். தூக்கம்னே சொல்கிறது இல்லை, நித்ரை கூட ராத்திரி இல்லை, அது ஒரு யோகம். அது ஒரு யோக தசை ராத்திரி போகிறது கூட. அப்போ கூட என்ன பண்ணணும்? ஆக்சுவலாக ஏதாவது மந்திர ஜபம் பண்ணிகிட்டே இருக்கிறது அதெல்லாம் பண்ணணும். அப்போ கூட வெறும போய் படுத்துக்கிறேன்னு போய் படுத்துக்கிறது கிடையாது. அப்படி சொல்லிச்சு ஸ்வதர்ஷன நிஷ்டம் குருவீத்த இத்தியர்த்தா. என்ன பண்ணோம்? தன்னை பார்த்துக்கிறதுக்கு உண்டான அந்த நிஷ்டையில் இருக்கணும். ரகசி ஜன வர்ஜித்தே, ஜனங்கள் இல்லாத இடத்துல தான் சொன்னோம் எனக்கு ரொம்ப கஷ்டம். நிஷப்தே, நிஷப்தே நமக்கு தெரியாமையே சப்தம் நிறைய இருக்கு கரண்ட்னால. ஒன்றுமே யாரும் பேசலாம் கூட பாருங்க, ஏதோ ரெக்கார்டிங் மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன், ஏதோ கிளாஸ் போயிட்டு இருந்தது, ஹாஃப் அன் அவர் ஆச்சு கரண்ட் போயிடுது. அப்படி ரெக்கார்டிங் கண்டினியூ ஆச்சு, பேட்டரி தானே போயிட்டு இருந்தது. இன்னொருத்தர்கிட்ட அனுப்பிச்சிருந்தேன் ஃபீட்பேக், இப்போ கேட்டு சொல்லுங்க ஒன்று. அவள் கேட்டு சொன்னால், நீங்கள் இந்த அரை மணி நேரம் கழித்து ரெக்கார்டிங் ரொம்ப நேரம் இருந்தது, அதே மாதிரி ரெக்கார்ட் பண்ணுங்களேன்னா, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, கரண்ட்டு தான் போனோம். ஏன்னா ஏதோ வாஷிங் மிஷின் ஓடுறது, கிரைண்டர் ஓடுறது, ஃபேன் ஓடுறது, சத்த நம்ம தேவை இருந்துகிட்டே இருக்குது. அப்போ நிஷப்தம் எங்கே போகிறது? நம்ம எங்கேயும் போக முடியாது. அப்போ சப்தம் இல்லாத இடத்துல யோகா பண்ணு அப்படிங்கிறார். நேச்சுரல் சவுண்ட், அதாவது குறை ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். நிஷப்தம்னா அந்த சபரி சௌபரி மாதிரி நம்ம கடலுக்கு அடியில் போக வேண்டியதுதான். அப்படி அப்படி இருக்கலாம். இன்னும் தாத்பரியம் கேட்டால் இங்கே இருக்கிறத விட ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நீங்களே இப்பயே கிராமத்துக்கு போங்களேன். இப்பயே கிராமத்துக்கு போனோம்னா, இப்போ எல்லா கிராமத்துக்கும் நெட்டு வந்துடுச்சு, எல்லா நெட்டை பார்த்துட்டு இருக்கா. முன்னெல்லாம் ஞாபகம் இருக்குன்னா, அத்தியாத்துக்கெல்லாம் ஊருக்கு போனால் ஃபுல்லும் அமைதியாக இருக்கும், டெஃபனிங் சைலன்ஸு. நம்ம சிட்டிலேயே அங்கே போகிறோம் வச்சுக்கோம், டெஃபனிங் சைலன்ஸாக இருக்கும். அந்த சைலன்ஸ்னால பொறுத்துக்க முடியாது. ஆ, அந்த சப்தத்தை நம்மளால் தாங்க முடியாது, நமக்கு அது மிரட்டும். அந்த இது சைலன்ஸு, அந்த அமைதியை நம்மளால் பொறுத்துக்க முடியாது. ஏன்னா நமக்கு சப்தத்தை இருந்தே பார்க்கமே இருக்குது. ஒன்றும் இல்லைனா எதுக்கு ஃபேன் போடுறது? சப்தம் கேட்டால் தூக்கம் வர்றது தான், நிஷப்தமாக தான் தூக்கம் வர மாதிரின்றது. அந்த மாதிரி நமக்கு பழக்கமாயிடுது இன்றைக்கி. அப்போ நிஷப்தே தேசிய ஸ்திதா, எங்கே சப்தம் கம்மியாக இருக்கோ அங்கே போய் இருக்கிறது. இங்கே பாருங்க, சப்தமானது டிஸ்டர்ப் பண்ணாடி கூட அவ்வியக்தமாக இருந்தால் பிரச்சனை இல்லை நமக்கு. நமக்கு வியக்தமாக இருக்கக்கூடாது. யாராவது ரெண்டு பேர் பேசிட்டு இருந்தால் வச்சுக்கோ, நம்மளால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. வெறுமை ஏதோ சத்தம்னா கூட பரவாயில்ல, அந்த சத்தம் அவ்வியக்தமாக இருக்க போகிறது. அதனால் ஒன்று வியக்தமாக இருக்கக்கூடாது, ரெண்டாவது குறைவான சப்தமாக இருந்தால் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்துருக்கோம். தத்ராபி எத சித்த ஆத்மா, சரி அங்கே போய் எத சித்மா எத சித்தாத்மா பலம் பதம் போட வச்சுக்கோ, உள்ளுக்குள்ளேருந்து மனசு பேசிகிட்டே இருக்கும். இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நமக்கு வெளியில் என்னென்ன இந்திரியங்கள் இருக்கோ உள்ள எல்லா இந்திரியமும் இருக்கு மனசுலேயே. மனசு பேசுறது, அதுவே கேட்கறது. அப்போ மனசு ஜெயிக்காமல் ஒருத்தன் அங்கே உட்கார்றது ஒன்று தான், இங்கே உட்கார்றது ஒன்று தான். அங்கே சப்தமே இல்லை, இவமானுக்கு பேசுன்னு இவனே கேட்டுட்டே இருப்பான். அதனால எத சித்தாத்மா, எதகான ரெஸ்ட்ரெயின்டு மைண்ட் அண்டு சென்ஸ் ஆர்கன்ஸு, எத சித்த மனஸ்கா நிராஷிஹி,
நிராசையும் இப்போ ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆசையை வச்சுன்னு ஒருத்தர் போனால் வச்சுக்கோங்க, ஆசையை வச்சுக்கணும் திருப்பி வர முடியாது. ஒருத்தர் என்ன பண்ணார், இருந்தால் கேட்டார், நானும் போகிறேன்னு காட்டுக்கு போயாச்சு. கீதையை வாசிச்சுட்டு போனால் என்ன ஆச்சு கேட்டேன்னா, உட்காண்டிருந்தார் ஒரு பூனை குட்டி பாவம், இங்கே இருந்தோ வந்து வந்துடுது மீயாவும் கத்திட்டு பசியில். ஐயோ அந்த பூனைக்கு நம்மளை ஆசிரியச்சு வந்துடுது, அதை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணல, இங்கே இருந்தோ ஒரு மாட்டை திருத்திட்டு போய் மாட்டை கறந்து பாலுக்கு வந்து பூனைக்கு கொடுத்தார். சரி இந்த வேலைக்கு எடுத்து அடுத்த வேலைக்கு பூனைக்கு பாலுன்னு சொல்லிட்டு மாட்டை பிடிச்சி வந்து கட்டி போட்டார். மாட்டை என்ன பண்ணார், மாட்டை கறந்து பூனையை பார்த்துட்டு இருந்தார். இப்படியாச்சு மாட்டு இவருக்கு யோகா பண்ணுறதுக்கு ப்ராப்ளமாக இருந்தது. சரி இப்போ மாட்டை பார்த்துக்கிறது ஆளை போடலான்னு சொல்லிட்டு ஆளை கூட்டின்னு வந்தார். ஆளை கூட்டினு வந்தால் இப்போ அவனே சம்பளம் கொடுக்கணும், ஏகப்பட்டதாயிடுது. இப்போ ஒரு வயல் காட்டை வாங்கி போட்டார். இப்படி என்ன ஆயிடுதுன்னு கேட்டால் கடைசியில் எல்லாம் எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ண மாட்டோம், சாமர்த்தியம் இவருக்கு இல்லை, கல்யாணம் பண்ணிட்டாருன்னு சொல்லுவான். அப்போ காட்டுக்கு போனார், ஒரு பூனை கூட்டிய மேலே அஞ்ஞானம் வந்தது, ஆசை வந்தது, கடைசியில் அங்கே பெரிய சம்சாரி ஆகிட்டாராம். இப்படிலாம் ஆசை அடக்காமலாம் யோகா பண்ண போனால் என்ன ஆகும்னா, அதுக்கு இருந்த இடமே தேவையில்லைன்னு ஆகிடும். அப்படி இருக்கக்கூடாது. நிராசி ஆத்ம வெத்திரைத்து கிருஷ்ணே வஸ்துனி நிரபேட்சா. ஏன்னா நமக்கு லட்சியம் என்ன, ஆத்மாவலோகனம் பண்ணுறது, அதனால் எந்த விஷயத்து மேலே ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறது. அபரிக்கிரகா தத் வெத்திரிக்து கஸ்மின்சித் அபி மமதாரஹிதா. மமதாரஹிதா தான் முதலே சொன்ன லெக்சர் ஆரம்பிக்குச்சு, மமக்காரம் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்கேன், ஒரு 10 வருஷத்துக்கு கவலை இல்லைன்னு நினச்சாலே ப்ராப்ளம் தான். 10 வருஷத்துக்கு கவலை இல்லைன்னு நினச்சா வச்சுக்கோங்க, அதை பாதுகாக்கணுமோனோ. அதனால் மமதாரஹிதா அதையும் இல்லாமல் இருக்கிறதுன்னு. சுசௌ தேசே பிரதிஷ்டாப்பிய ஸ்திரம் ஆசனம் ஆத்மனஹ ந அதி உச்சுதம் ந அதி நீச்சம் சைலாஜின குஷோத்தரம். சுத்தமான இடத்துல இதெல்லாம் இங்கே வெறும ஹை லெவலில் சொல்லியிருக்கார். ஹட்டயோக பத்திரிக்கா மாதிரி டெக்ஸ்ட்லாம் அவன் முழுக்க அதில் ஃபோக்கஸ் பண்ணதுனால அவன் எப்படி சுத்தம் பண்ணுன்னு எல்லாத்தையும் அந்த மாதிரி டெக்ஸ்ட் சொல்லியிருக்காங்களாம். சுச்சவு தேசன்னு போடுண்டார், சுத்தமான இடத்துல பிரதிஷ்டாப்பிய நன்னா இருந்துட்டு ஸ்திரம் ஆசனம் ஆத்மனஹா. ஒரு நல்ல ஒரு ஆசனம்னா மனப்பலகை மாதிரி வச்சுக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு அந்தந்த ஆசனத்துக்கு தேவையான ஒரு இது. ந அத்திச்சிருத்தம் ஒசரமாகவும் இருக்கக்கூடாது, நீச்சமாகவும் இருக்கக்கூடாது. இதில் காரணங்கள் சொல்கிறார். தரையோட தரையான பூச்சிக்கொட்டுகள் வந்து தொந்தரவு பண்ணலாம், இல்லை ரொம்ப ஒசரமாக இருந்தால் வச்சுக்கோங்க, யோகா பண்ண சமயத்தில் ஏதாவது தூங்கி போயிட்டா கீழே வந்தாலும் அடிபடும், இல்லை தேகத்தை ரட்சணம் பண்ணோம், இல்லை அது ப்ராக்டிக்கலாக பண்ண ஆரம்பித்து நிறைய பாதைகள் வரும், அதை சரீர ரட்சணம் பண்ணணும். அதுக்காக தான் மரணம் போட்டிருக்கேன். ரொம்ப ஒசரமாக இருக்கட்டும், ரொம்ப கீழே இருக்கக்கூடாது. சைலாஜின குஷோத்தரம், செயலன்னா செயலான ட்ரெஸ்ஸு, செயலன்னா துணி, இல்லை டீர் ஸ்கின்னு அப்படிங்கிற அதெல்லாம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. நீ நிறைய விஷயம் ப்ரொஹிபிட்டடாக இருக்குது, மாந்தோல்லாம் போட்டுன்னா நீ சிக்கல் இருக்குது. குஷ உத்தரம்னா தர்பை பொருளெல்லாம் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுக்காக சொல்லியிருக்கா. தத்திர ஏகாகிரம் மனக்கிருத்வா யதச்சிதேந்திரிய கிரியா உபவிஷ்ய ஆசனே யுஞ்சியாத்து யோகம் ஆத்மவிசுத்தையே. ஆத்ம விசுத்திக்காக பண்ணக்கூடிய அந்த யோகத்தில் யுஞ்சியாத் அப்படின்னு சேர்ந்து இருக்க வேண்டும். எங்கே உபவிஷ்ய ஆசனத்தில் உட்கார்ந்து ஏகாகிரம் மனக்கிருத்வா. அடுத்து சொல்ல போகிற அதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு இந்த இதோட முடிச்சுக்கலாம். சுச்சவு தேஷே, ஏன்னா சுத்தி ரொம்ப முக்கியம், சுத்தம் இல்லாட்டி வச்சுக்கோ பரம்ப. அடுத்த ஜென்ரேஷன் நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, கொஞ்சம் சயின்ஸ் கலந்தால் அவளை சொல்ல வேண்டியிருக்கு. ஏன் எச்ச பரட்டணும்னு சொன்னால் வச்சுக்கோங்க, நமக்கு தெரியுது எச்ச பரட்டாட்டி நம்ம சிந்தின பதார்த்தங்களுக்கு நிறைய நமக்கு கண்ணு தெரியாத பூச்சிகள்லாம் வருது. அதனால தான் அந்த காலத்தில் எச்ச பரட்டணம் வச்சுருக்கா, அதுவும் சாணியெல்லாம் போட்டு பண்ணச்சு என்ன கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிள், சாணி எதுவும் இந்த காலத்துல மாதிரி வெரைட்டியை கொண்டு வச்சு ஏதோ சாசனத்துக்கு போட்டு இல்லை, நல்லா எடுத்து போட்டு கரட்டுவா, அப்போ எல்லாம் ஒட்டின்னு வந்துடுவான் அழகாக. ஏன்னா சாணியை வந்து அந்த காலத்தில் ஒரு இதுவாக பார்த்ததே இல்லை, நல்ல வஸ்துவாக பார்த்துருந்தேன். அப்போ டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாக இருக்குது நம்ம சரீரத்தையும் கைகால என்ன அலம்பணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா கால் கையில் சாதம் பருக்கெலாம் ஒட்டின்னு வச்சுருந்தோம், இன்வைட் ஆல் கைண்ட் ஆஃப் இன்செக்ட்ஸ், அந்த மாதிரி அசுத்தி இருந்ததுன்னா டிஸ்ட்ராக்ஷன் ஜாஸ்தி இருக்கும். அதனால சுத்தமான இடம் ரொம்ப முக்கியம். அதில் ரெண்டுத்துக்கும் சேர்த்து வியாக்கியானம் பண்ணியிருக்கார். சுச்சவு தேசே அசுச்சிபிஹி புருஷைஹி அனதிஷ்டிதே அப்பரிகிரகீதேச்ச அசுசுபிஹி வஸ்துபிஹி அஸ்பிருஷ்டேச்ச பவித்ரீபூதே தேசே. ஜனங்களையும் சேர்த்துட்டார், நாட் ஓன்டு பை இம்ப்யூர் பர்சன்ஸ். அசுச்சிபிஹி புருஷேகின்னு போட்டதுனால ஏன்னா சுத்தம் எங்கே இருக்குன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ சில விஷயங்கள்லாம் ப்ராக்டிக்கலாகவும் சாஸ்திரம் நம்ம குறித்து வச்சுருக்கு. குணங்கள்னால்தான் நம்ம லோகத்தில் நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம். புத்தர் மாதிரி அப்படி ஒரு கார் எடுத்துட்டு அவர் கார் எடுத்துல நம்ம கார் எடுத்துகிட்டு போகிறோம் வச்சுக்கோங்க, சும்மா டிரைவரை போட்டுட்டு அப்படி சுற்றுறது ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் போனோம் வச்சுக்கோங்க.
அப்படியே பீப்புள் எல்லாம் வாட்ச் பண்றது, வேற ஒன்றும் காரியம் கிடையாது. போன்லாம் வச்சிருந்தோம், வெறும் பீப்புள்லாம் வாட்ச் பண்றது, யார் யார் எப்படி இருக்கா என்ன பண்றா அப்படி பார்த்தாலே நம்மளே எல்பி எப்படி கிளாசிஃபை பீப்புள் குணங்கள் தான் ஆப்ரேட் பண்றது. சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த அசுத்தியிலேயே அவ இருந்துட்டு இருக்கா, அங்கே வளரக்கூடிய பசங்களும் அவ்வளோ ரஜகுணம் இருக்கும். அப்போ இருக்கிற இடம், லைஃப் ஸ்டைல் எல்லாம் பார்த்து லிங்க்டு, ஒன்றுத்துக்கு ஒன்று இருக்கக்கூடிய குணங்கள் திருப்பி திருப்பி ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டாக இருக்கும். அப்போ நம்ம ஏகாந்தமாக இருக்கின்றதுக்காக அங்கே அந்த மாதிரி இடங்கள் போன வச்சுக்கோங்க, அங்கேயும் யோகா பண்ண முடியாது. அதனால் ப்ரிவெண்ட் அந்த மாதிரி ஜனங்கள் இல்லாத இடமும் எடுத்துக்கணும். அதே மாதிரி அவளால் எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. அசுச்சுபிகி வஸ்துபிகி, சுத்தம் இல்லாத வஸ்துக்களும் பார்த்து இருக்கக்கூடாது. இப்படி இல்லாத இடத்துல பவித்ரி பூதே தேஷே தார்வாதி நிமித்தம் ந அத்தியுச்சரித்தம்னு போட்டுட்டார். தாருவாதி, தார்வாதினா தாருவாதி, மரத்தினால நிர்மித்தம், மரத்தினால் செய்யப்பட்ட ஆசனம், அது எப்படி இருக்கக்கூடாது? ரொம்ப வசனமாக இருக்கக்கூடாது, ரொம்ப தாழ்த்தி இருக்கக்கூடாது. சைலாஜின குஷோத்திரம் ஆசனம் பிரதிஷ்டாப்பிய, அதற்கு மேலே ஒன்று துணியாக போட்டுக்கலாம், இல்லை மாந்தோல், இல்லை தர்ப, இது மாதிரி விஷயங்கள் போட்டு அதற்கு மேலே தஸ்மின் மனப்பிரசாதகரே சாப்பாஷையே, அது மேலே என்ன பண்ணும், மனசை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான ஒரு இதில் உட்கார்ந்து உபவிஷ்ய யோகை காகிரம் அவ்வியாக்குலம் மனஹ கிருத்வா, யோகத்தை மட்டும் ஃபோக்கஸாக வச்சுட்டு சஞ்சலப்படாத மனசை மனசை வச்சுட்டு எத சித்தேந்திரிய கிரியா கர்மேந்திரியம் என்ன ஞானேந்திரியம் என்ன மனசனை மூணுத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். பண்ணிட்டு சர்வாத்மனா உபசம்ஹத சித்தேந்திரிய கிரியா ஆத்ம விசுத்தையே பந்த விமுக்தையே யோகம் எஞ்சியாது. இதுக்காக ஆத்ம விசுத்தின்னு சொன்னால் பந்தத்தை போக்கிக்கிறதுக்காக, அந்த ஒரு ஸ்டெடிவஸ் வந்தால் தான் ஆட்டோமேட்டிக்காக எல்லா பந்தங்களும் போகும். அதனால் யோகத்தில் எஞ்சியாது. ஆத்மாவலோக்கனம் குருவீத, அந்த ஆத்மாவலோக்கனத்தை பண்ண வேணும்னு சாதிச்சார் இந்த 12வது ஸ்லோகத்தில். அடுத்த கிளாஸில் 13 எடுத்துக்கலாம். எப்படின்னு சொல்ல போகிறார், யாருக்கு யோகம் கிட்டாது யாருக்கு கிட்டும்னு சொல்ல போகிறார். நிறைய சாப்பிடாலும் கிடையாது, சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, ஏன்னா சரீர தாரணம் பண்ணியானும் சரீரத்தை புறக்கணிச்சுட்டு யோகா பண்ண முடியாது. எப்படி மனையவே காரணம் மனுஷானம் சொன்னாரோ அது மாதிரி இந்த சரீரமும் நமக்கு ரொம்ப தேவையான வஸ்து. இந்த சரீரத்தை வச்சுருந்தா நம்ம மோட்சத்துக்கு போக முடியும். அதை நம்ம என்ன பண்ணோம், சேனலைஸ் பண்ணி சரீர மாத்தியங்கள் தர்ம சாதனம் கல்தாசன் வச்சனம். பட் மோட்சத்துக்கும் சரீரம் போகணும், சரீரத்தை விட்டுட்டு டக்குனு மோட்சத்துக்கு போக முடியாது. கடைசியில் தான் வேண்டான்னு விட்டுட்றோம், அது வரைக்கும் அதை கொண்டு தான் சாதிச்சுக்கணும். அதனால் நிறைய சாப்பிட்றாலும் கிடையாது, அதே சமயத்தில் நிறைய தூங்குறனும் கிடையாது, தூக்கம் இல்லாததும் கிடையாது. ஆனால் அந்தந்த இதுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் மனசுக்கெல்லாம். தூங்கலாம் மனசை பைத்தியம் பண்ணணும் இதுவாகிடுறது அப்படிலாம் தெரிஞ்சு சொல்ல போகிறார். 13லேருந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாணகுணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.